மணி லோண்ட்ரிங் வந்து பார்ப்போம். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் லாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ இன்றைக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கும் இருக்குது, அதிண்ட ஒரு கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குது. டியூ டெலிஜென்ஸ் அண்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸில் வர ஒரு செக்ஷன் இருக்குது பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கட்டாயம் உண்டு வர்றபடியால் நாங்கள் இதில் கொஞ்சம் இதில் பார்ப்போம். மணி லோண்ட்ரிங் மற்றது கம்பேக்ட் ஆஃப் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அண்டு இருக்குது, அதையோட ரிலேட்டட் மற்ற ரிப்போர்ட்டிங் ஃபினான்சியல் ட்ரான்சேக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இது ரிலேட்டட் விஷயங்களை நாங்கள் அதோட ரிலேட்டட் ஆக்ட்களையும் ரிப்போர்ட்டிங் மெதட்களையும் பார்ப்போம். மற்றது இதுக்கு முதல் ஒன்று சொல்லுவோம், இப்போ லோ வந்து இப்போ உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் வந்து எங்களோட ஒரு டிஸ்கஷன் நடந்த அப்புறம் இப்போ எக்ஸாம் வந்து எவ்வளோ கிரியாக வைக்கிறதுக்கு முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணினோம். இந்த சிச்சுவேஷனில் ஹெல்த் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ண இவ்வளோ ஹெரியாக எக்ஸாம் வைக்கிறது பார்க்கணும். இப்போ அதில் வந்து நீங்கள் ரெடியாகணும். மற்றது லோவில் வந்து குறைய மார்க்ஸ் எடுக்கிறது இல்லாரும் கொஞ்சம் பார்க்கணும். பாஸ் பேப்பர்ஸை மட்டும் பிரட்டி பார்த்து போட்டு போய் எக்ஸாம் செய்கிறத விட்டுட்டு உங்களோட அஸ் அ ப்ரொஃபஷனல் பேங்கர்ஸ் ஆல் ஷுட் கம் பிகம் எ ப்ரொஃபஷனல் பேங்கர்ஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்கு மினிமத்தோட போய் பாஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்க்கணும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் வந்து மிக கஷ்டப்பட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து தேடி தேடி எடுத்து வேறு வேறு ஆக்கள்கிட்ட ரிஃபர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி உங்களோட நோட்ஸ் எல்லாம் தந்துருக்குது. அப்போ திருப்பி அதை கொஞ்சம் நீங்கள் செய்யலாமென்னா அடுத்த எக்ஸாமுக்கு நிறைய நியூ சிலபஸ் வரலாம் வந்தால் நியூ சிலபஸ் வரலாம். அப்போ அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குமென்னு தெரியாது. இப்போ இதில் கூட அடுத்த வரைக்கும் சில லோவில் வந்து மாற்றங்கள் வரலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ இஸ்லாமிக் லோ, இப்போ இஸ்லாமிக் லோவில் சில சேஞ்சஸுக்கு வந்து இப்போ ஏற்கனவே கேபினெட்டில் பேப்பர் சப்மிட் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ அது வந்து இப்போ சேஞ்சஸ் பார்லிமெண்ட்டுக்கு போட்டு வர வேணும். அது சேஞ்சஸை எக்ஸாம் அக்செப்ட் பண்ணி வர்றதுக்கு வந்தால் அதில் சேஞ்சஸ் வரலாம். அது இப்போ வர மட்டும் தெரியல, ஆனால் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதே போல் இன்னொன்றும் பார்த்தேன்னு கிடந்தது இந்த லாஸ்ட் வில் இறுதி விருப்பம் ஒன்று ஒன்று. அப்போ அந்த ஃப்ரூட் ஆர்டினன்ஸ் இருக்குத்தானே, அதுக்கு கீழே அதுக்கும் ஒரு பேப்பர் கேபினெட்டுக்கு பேப்பர் சப்மிட் பண்ணி அது கேபினெட் அதை அக்செப்ட் பண்ணியிருக்குது. அப்போ அதுகளிலும் சேஞ்சஸ் வரலாம். அப்படி டைம் டு டைம் லோவில் வந்து சேஞ்சஸ் இப்போ வந்து கொண்டு இருக்குது. இன்னும் அதுக்கு வரையில் வந்தால் அந்த நேரத்தில் இப்போ இந்த இது வரைக்கும் வரையில் வந்துற நேரத்தில் நீங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். அதான் நோட்ஸில் இருக்காரும் பார்த்து பார்த்து திருத்த வேண்டியிருக்கின்ற நாங்கள் அப்டேட்டாக இருக்க வேண்டியிருக்குது லோவில் வர சேஞ்சஸுக்கு. அப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணும். அதே நேரத்தில் நான் சொல்லி இந்த நோட்ஸில் நாங்கள் செய்கிற நோட்ஸில் வந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் எடுத்தோ திருப்பி திருப்பி கொஞ்சம் வாசிச்சிங்களண்டா சில கேஸ் லோஸ்கள் வந்து பாடமாக்கத்தான் வேணும். அப்போ தான் யூ கேன் சாட்டிஸ்ஃபை தி எக்ஸாமினர் எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் இந்தியன் சப்ஜெக்டுக்கு போவோம். மணி லோண்ட்ரிங்குக்கு மணி லோண்ட்ரிங் வந்து உங்களுக்கு அநேகமாக கூட உங்களுக்கு தெரியும். பேங்க்கில் எல்லாருக்கும் பேங்க்கால் இன்டர்னலாக ப்ரோக்ராம்ஸ்கள் வந்து நடத்துகிறது இருக்குது. என்னென்னா இது வந்து டே டு டே ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருக்கிறபடியால் ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்டாக இருக்கிறபடியாக ரிலேட்டடாக வருகுது. இப்போ நாங்கள் பார்ப்போம் மணி லோண்ட்ரிங்கண்டா பண துவிதாக்கம் அல்லது பண செலவை என்று சொல்லி ஒரு தமிழ் சொல்கள் பாவிக்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் வருகுது. இப்போ இதில் பார்த்தவண்டா பண துவிதாக்கம் மணி லோண்ட்ரிங்ன்றது என்ன வருகுது, இந்த குற்றவியல் அதாவது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், இது குற்றவியல் செயல்முறை மூலம் சட்டவிரோத நடவடிக்கையால் பெறப்பட்ட பணத்தை சட்ட முறையானதாக மாற்ற செய்யப்படும் செயல்பாடு. இப்போ இதில் வந்து சட்டவிரோதமான அல்லது சட்டமுறையற்ற செயல்முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எப்படி சட்டமுறையானதாக மாற்ற செய்கிற முறையோ அதைத்தான் சொல்கிறது மணி லோண்ட்ரிங் என்று. அப்போ சொத்துக்கள் பெறப்பட்ட சட்டவிரோத செயல்பாட்டை கண்டறிவதை தவிர்ப்பதற்காக, இப்போ எப்படி அது வந்து அந்த மூலத்தை கண்டறிகிறத தவிர்ப்பதற்காண்டி
சொத்துக்களின் அசல் மூலத்தை மறைக்க செய்யப்படும் நடவடிக்கை அல்லது செயல்முறை. அப்போ இது வந்து இந்த குறைந்த அவதானமுள்ள பகுதிகளினூடாக பண செலவையாளர்கள் இந்த செயல்பாட்டை செய்ய முயற்சி பெற, இப்போ எங்கே வீக்காக இருக்கோ எங்கே அல்லது அட்டென்ஷன் குறைவாக இருக்கோ அந்த பகுதிகளுக்கு உள்ளால் தான் இந்த தங்களுடைய குற்ற இதுக்குள்ளால சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை உட்செலுத்தி அதை சட்டபூர்வமான பணமாக்க முயற்சிப்பார்கள். இதுதான் மணி லோண்டிங் என்று சொல்கிறது. இப்போ அதிகிட்ட படிமுறை இருக்குது, மூன்று விதமான படிமுறை உண்டு. அழுக்கு பணத்தை சேகரித்துறது, சேகரித்து பிளேஸ்மெண்ட் அதை கொண்டே வைப்பில் இட வேணும், இங்கே கொண்டே போட வேணும். அப்போ அதுக்கு செய்வது, அப்போ மூன்று விதமான ஸ்டெப் இருக்குது. ஒன்று பிளேஸ்மெண்ட், இடுதல், லேயரிங் அடுக்குதல், மற்றது இன்டகிரேஷன் ஒருங்கிணைத்தல் அல்ல ஊடுருவுதல். இப்போ முதலாவது பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா அழுக்கு பணம் நிதி அமைப்புகளில் ஒருங்கிணைக்கிறது. இப்போ இது வந்து நிதி அமைப்பு ஃபினான்சியல் சிஸ்டத்துக்குள்ள வருகுது. இப்போ பணம் அறிக்கையிடும் தேவைகளை தவிர்க்கும் நோக்குடன் சிறிது சிறிதாக வாய்ப்புகளை மேற்கொள்ளல். இப்போ உங்களுக்கு தெரியுமா போய்க்கு நாங்கள் இன்னும் பார்ப்போம். ரிப்போர்ட்டிங் என்று வருகுதான் ஃபினான்சியல் டிரான்சிங் ரிப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிகளை வருகுது. இப்போ அந்த ரிப்போர்ட்டிங் பர்பஸ் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்று தெரியும் உங்களுக்கு, 2 லட்சத்துக்கு மேலே. அப்போ இதை விட 10 லட்சம் இருக்குது டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங். இப்போ இதுகளை வந்து 10 லட்சத்துக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு குறைஞ்ச தொகையில இல்லை சிறு சிறு தொகைகளாக வச்சு கொண்டு போகிக்க டிபாசிட் பண்ணுற கொண்டு போகிறது சட்டம் ரீதியான இதழுக்குள்ள மேற்கொள்ளல். மற்றது காசோலையில் வந்து அறிக்கையிடும் தொகைக்கு மிக குறைவாக மாற்றுதல், ஒன்று டிபாசிட் எடுக்கிறது, மற்றது கேஷ் விட்ரோவிலும் வந்து இந்த அறிக்கையிடும் தொகை குறைவாக மாற்றுதல். மற்றது ரெண்டாவது ஸ்டெப் வந்து லேயரிங் அடுக்குதல்ன்றது. இப்போ இதை வந்து பல்வேறு கடல் கடந்த உள்ளூர் வங்கிகளுக்கு இடையில் நிதியை மாற்றுதல், அப்போ அங்கேயும் இங்கேயும் மாற்றி கொண்டிருந்தால் அதில் இந்த மூலத்தை அந்த மூலம் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்கலாம் போகும், இப்படி இந்த காசு வந்ததுண்டு. பிணையங்களை கொள்வனவு செய்தல், அதாவது செக்யூரிட்டிஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, செக்யூரிட்டிஸில் ஒன்றை இன்வெஸ்ட் பண்ணுறது, விற்பனவு செய்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி போட்டு பேசாமல் இருக்கு இல்லை, அதை இன்வெஸ்ட் பண்ணுறது விற்கிறது மாற்றுறது இப்படி எப்படி கணக்கு செய்ய இல்லை, அதன் எங்கே தொடங்கினதோ அதை கண்டுபிடிக்கலாம் இப்போ பண்ணுறது. இப்போ பல்வேறு கணக்கினூடாக மேற்கொள்ளல், கடன்களை ஒன்று அல்லது மேற்பட்ட நிதி நிறுவனங்களில் பெறுதல். அப்போ ஒன்று காசை போடுறது மட்டுமில்லை கடன் பண்ணுறதும் இருக்கும், இப்படி எல்லாம் செய்து அந்த குழப்பி ஒரு மாதிரி செய்து கொண்டு போகிறது, இதுதான் லேயரை. ஒருங்கிணைத்தல், அப்போ இது ஃபைனல் ஸ்டேஜ். பண தூய்தாக்களின் முற்றிலுமான நோக்கம் இது செயல்படுத்தப்படுகிறது. இது கடைசியாக என்ன செய்கிறது, ஆடம்பர சொத்துக்கள் கொள்வனவு. இது கடைசியாக வந்து ஆடம்பர சொத்துக்கள் கொள்வனவு, நிதி முதலீடுகள், வணிக தொழில்துறை முதலீடுகள் செய்வது. இப்போ கடைசியாக இந்த பணம் வந்து சட்டவிதமாக சம்பாதிக்கப்பட்டது, சட்டமுறையான செயல்பாட்டுக்குள்ளே வந்து ஊடுருவி வருகிறது, இன்டகிரேஷன் ஒரு நினைத்து வருகிறது. அப்போ அந்த மூன்று முறையான செயல்பாடு லேயரிங் இன்டகிரேஷன் சாரி லேயரிங் சாரி பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டகிரேஷன். அடுத்தது பயங்கரவாத நிதியிடல், டெரரிஸ்ட் ஃபினான்சிங். பயங்கரவாத நிதியிடல் என்றால் என்ன? இப்போ பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத நிதி உதவியுடன் இணைக்கப்பட்ட அல்லது தொடர்புடைய எந்த ஒரு நபருடனும் ஈடுபாடு. பயங்கரவாதம், பயங்கரவாதம் என்றால் என்னென்று டெபினிஷன் வேணும், அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. பயங்கரவாதம் என்றால் என்னென்று டெபினிஷன் இல்லை என்று பிரச்சனைப்படுறாங்க. இப்போ பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத நிதியுதவியுடன் இணைக்கப்பட்ட அல்லது தொடர்புடைய எந்த நபருடனும் ஈடுபாடு, முறையான அல்லது சட்டவிரோத ஆதாரங்களால் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி அளித்தல், முறையான அல்லது சட்டவிரோத ஆதாரங்களால் பயங்கரவாத நடவடிக்கை. இது ரெண்டும் வந்து பயங்கரவாத நிதியிடல் என்றதுக்குள்ள வருகுது, ரெண்டு கோட்பாடு இந்த சட்டத்துக்குள்ள வருகுது. இப்போ பயங்கரவாத நிதியிடல் என்ற படிமுறை வந்து சேகரித்தல், அப்போ முதல் பணத்தை சேகரிக்கிறது, பிறகு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பிறகு பாவிக்கிறது, அப்படிலாம் பண்ணுறது. சேகரித்தல், மாற்றுதல், பாவித்தல். நிதி நடவடிக்கை பணிக்குழு சரிதானே. இப்போ இந்த இதுக்குள்ள வருகிறது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று இருக்குது. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டிரான்சாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து FATF இருக்குது,
1989 பாரிஸில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் நிறுவப்பட்டிருக்குது. பயங்கரவாத நிதியிடல் TF சொல்லுவாங்க, இன்னைக்கு சோட்டின் ஃபோமா பாக்கி மன பண துய்தாக்களே MML மணி லாண்டரிங் என்று சோட்டின் ஃபோமா சொல்லி கொண்டு போவோமங்கால எதிர்த்து தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் கொள்கைகளை அபிவிருத்தி செய்வதும் மேம்படுத்துவதுமான நோக்கம். பயங்கரவாத நிதியில் பண துய்தாக்கள் எதிர்த்து, இதுக்கு எதிராக தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் அதை டெவலப் பண்ணி கொண்டு மேம்படுத்துறதுக்கானது. மற்றது FATF 1989 பண துய்தாக்கம் தொடர்பான 40 பரிந்துரைகளையும், 2001 பயங்கரவாத நிதியிடர் கொடுத்த 9 பரிந்துரைகளையும் அறிமுகப்படுத்தி, அப்போ 49 பரிந்துரைகளை ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கு இந்த FATF. இப்போ இந்த திருத்தப்பட்ட பரிந்துரைகளில் பார்ப்போம். கொஞ்சத்தில் இருக்குது அபாயங்களை மதிப்பு, அபாயம் அடைக்க ரிஸ்க். மற்றது இடர் அடிப்படையிலான அணுகுறையை பயன்படுத்துறது, இப்போ ரிஸ்க் பேஸ் அப்ரோச் சொல்றது. அபாயங்களை மதிப்பிடைக்க ரிஸ்க் பேஸ் அப்ரோச்சை பார்க்கறது. தேசிய ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு, பணச்செலவை குற்றம், பறிமுதல் மற்றும் தற்காலிக நடவடிக்கைகளை பாரு, அந்த சொத்துக்களை வேண்டியதில் பறிமுதல் செய்கிறது, பயங்கரவாத நிதியுதவி கூட்டம், பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி தொடர்பான இலக்கிடப்பட்ட பொருளாதார தடைகள், அபரிமிதமான பெருக்கம் தொடர்பான இலக்கிடப்பட்ட நிதி தடைகள், லாப நோக்கற்ற நிறுவனங்கள், லாப நோக்கற்ற நிறுவனங்கள் நான் என்ஜிஓ இருக்குதான், நான் கவர்மெண்ட் அல்லது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதுக்குள்ள வருகிறது, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸும் வருகிறது. நிதி நிறுவன ரகசிய சட்டங்கள், வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், பதிவுகளை பேணுதல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்படும் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன்ஸ், இதுகளை பற்றி இந்த FATF வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்குது. தொடர்பாடல் வங்கியல் ரிலேஷன்ஷிப், சாரி கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கிங், தொடர்பாடல் கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கிங், பணம் அல்லது பெறுமதி மாற்ற சேவைகள், மணி வேல்யூ டிரான்சாக்ஷன் சர்வீஸ், புதிய தொழில்நுட்பங்கள், தந்தி தொடர்பு மாற்றங்கள் வயர் டிரான்ஸ்ஃபர்ஸ், மூன்றாம் தரப்பினர் மீதான நம்பிக்கை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா கேள்விக்கு மறுபடியும் தெரியக்கூடிய இருக்கும். உள்ளக கட்டுப்பாடுகள் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் வெளிநாட்டு கிளைகள் மற்றும் துணை நிறுவனங்கள், அதிக ஆபத்துள்ள நாடுகள், சில நாடுகள் வந்து ஆபத்துள்ள நாடு என்று அங்கே வந்து இந்த போத வஸ்து பண இந்த பிளாக் மணின்னு சொல்லுங்க, அதில் எல்லாம் சர்வசாதாரணமாக புலங்குற நாடுகள் இருக்குது. அப்போ இதில் வந்து அதிக ஆபத்துள்ள நாடுகள் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறேன். சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனையை அறிவித்த சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங், தகவல் கசிய விடுதல் மற்றும் ரகசியத்தன்மை, நியமிக்கப்பட்ட நிதியெல்லா வியாபார மற்றும் புலமைசார் டிசிக்னேட்டட் நான் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பர்சன்ஸ் என்று இருக்குது, வாடிக்கையாளர் உரிய விழிப்பு, இவைகள் தொடர்பாகவும் இந்த வாடிக்கையாளர் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் செய்கிறது. நியமிக்கப்பட்ட நிதியில் வியாபாரம் மற்றும் புலமைசார் புற நடவடிக்கைகள் என்ற பிற செயற்பாடுகள், சட்டபூர்வமான நபர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நன்மை உரிமை, சட்ட ஏற்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நன்மை பயக்கும் உரிமை, நிதி நிறுவனங்களின் ஒழுங்குபடுத்தல் மற்றும் ஏற்பாடுகள், ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் நிறுவனங்கள், மேற்பார்வையாளரின் அதிகாரங்கள் சூப்பர்வைசரி அத்தாரிட்டிஸ், நியமிக்கப்பட்ட நிதியெல்லா வியாபாரம் மற்றும் புலமை நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல், நிதியியல் உளவறுதல் பிரிவு தான் ஃபினான்ஷியல் இன்டெலியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்குது, சட்ட அமலாக்க விசாரணை அதிகாரிகள் அவன் பொறுப்புகள் அதிகாரங்கள், மணி குரியர்ஸ் பணக்குரியர்கள், புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வழிகாட்டல், தடை செய்யப்பட்ட அமைப்பில் இல்லா இருப்பது, சர்வதேச சாதனங்கள், பரஸ்பர சட்ட உதவி, பரஸ்பர சட்ட உதவி முடக்கம், பறிமுதல் C7 சீஸ் பண்ணுறது, ஒன்று ஃப்ரீஸ் பண்ணுறது முடக்கம் என்ற சீஸ் பண்ணுறது, சொந்த நாட்டிடம் ஒப்படைத்தல் எக்ஸடிக்ஷன், சர்வதேச ஒத்துழைப்பின் புறவடிவங்கள். இப்போ இதுவா வந்து இந்த FATF வந்து தொடர்பான பரிந்துரைகள், திருத்தப்பட்ட நிதி நடவடிக்கை பணிக்குறைகள் தான் இந்த கொள்கைகள் வந்து 40. இப்போ நாங்கள் பார்ப்போம் இலங்கையின் சட்ட கட்டமைப்பு எப்படி இருக்குது. இந்த பண செலவை பயங்கரவாதத்துக்கு எதிரான நிதியிட தொடர்பாகன்னு பார்த்தோம்னா
பயங்கரவாத நிதியுதவி அடக்கி வைக்கான மாநாடு 2025 இலக்க சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2025 கம்பேக்ட் ஆஃப் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் ஆக்ட் இருக்குது. பண மோசடி தடுப்பு சட்டம், அதாவது மணி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், 2006 ஐந்தாம் இலக்க சட்டம். பண மோசடி தடுப்பு சட்டம் திருத்தப்பட்டது 2011 இலக்க 40 திருத்தப்பட்டிருக்குது. 2006 இலக்க நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட், இந்த சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இலங்கையில. இது தொடர்பாக பயங்கரவாத நிதியுதவியை அடக்குவதற்கான மாநாடு திருத்த சட்டம், இப்ப இதுக்கு வந்து திருத்தவும் வந்திருக்குது. இது இருக்கு 41/2011. பயங்கரவாத நிதியுதவியை அடக்குவதற்கான மாநாடு திருத்த சட்டம் 2013 வந்திருக்கு. மூன்றாம் இலக்கம் ஜனவரி 2000 ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயங்கரவாத நிதியுடலை ஒடுக்குவது தொடர்பான சர்வதேச மாநாட்டுக்கு கையப்பட்டுரும் இலங்கை கடமைப்படுத்த. இதில் வந்து இலங்கையில சட்ட கட்டமைப்பு முறைகள் பயங்கரவாதத்துக்கு நிதியிடல், அதை நாங்கள் பார்த்தோம். பயங்கரவாதத்துக்கு நிதியிடல் என்றா என்ன என்று தெரியத்தானே வேணும். பயங்கரவாத என்னென்ற டெபினிஷனை நாங்கள் பார்க்க வேணும். பயங்கரவாதத்துக்கு நிதியிடல் என்ன என்று பார்க்குறேன்டா, எந்த ஒரு நபரும் எந்த வகையிலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சட்டவிரோதமாகவும் வேண்டுமென்றோ நிதி அல்லது சொத்தை, அத்தகைய நிதி அல்லது சொத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழங்குகிறார்கள் அல்லது சேகரிக்கின்றனர் அல்லது அவர்கள் அறிவில் அவர்கள் நம்புவதற்கு காரணம் இருப்பதை பயன்படுத்த வேண்டும், முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ செய்வதற்காக பயன்படுத்தப்படலாம். இப்ப இதுல முதலாவது சொல்லு, எந்த ஒரு நபரும் எந்த வகையிலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சட்டவிரோதமாகவும் வேண்டுமென்றே நிதி அல்லது சொத்தை, அத்தகைய நிதி அல்லது சொத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்துறதுக்கு என்ற நோக்கத்தோடு வழங்குகிறார்கள் அல்லது சேகரிக்கின்றனர் அல்லது அவர்கள் அறிவில் அவர்கள் நம்புவதற்கு காரணம் இருப்பதை பயன்படுத்த வேண்டும், முழுமையாக அல்லது பகுதியாக செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம். அதுல ஏ, ஒரு நோக்கத்துக்கள் ஒரு குற்றத்தை உருவாக்கும் ஒரு செயல் அல்லது குறித்திரைக்கப்பட்ட அட்டவணை ஒன்றினால் வரைவிலக்கணத்துக்குள் வரும் ஏதாவது நடவடிக்கைகள், அப்ப அட்டவணை ஒன்று சொல்லப்பட்டிருக்குது என்னென்ன குற்றங்கள் சொல்லி. ஒரு நோக்கத்துக்குள் ஒரு குற்றத்தை உருவாக்கும் செயல் அல்லது குறித்திரைக்கப்பட்ட அட்டவணை, அப்ப இதுக்குதான் ஏதாவது இந்த சொத்துக்களை கொடுத்திருந்தார். ஆயுத மோதல்களின் சூழ்நிலையிலோ அல்லது வேறு விதமாகவோ பகைமைகளில் தீவிரமாக பங்கேற்காத எந்த ஒரு நபருக்கும் மரணம் அல்லது கடுமையான உடல் காயத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட வேறு எந்த செயலும் மற்றும் அத்தகைய செயலின் நோக்கம் அதன் இயல்பு அல்லது சூழலால் மிரட்டுவதாகும் அல்லது ஒரு மக்கள் தொகை அல்லது எந்த ஒரு செயலையும் செய்யவோ அல்லது தவிர்க்கவோ ஒரு அரசு அல்லது ஒரு சர்வதேச அமைப்புக்கு கட்டாயப்படுத்துது. அப்ப இதுல வந்து ஆயுத மோதலின் சூழ்நிலையில் அல்லது வேறு விதமாகவோ பகைமைகளை தீவிரமாக பங்கேற்க, அதாவது சிவிலியன்ஸை பற்றி சொல்லணும், அப்ப சிவிலியன்ஸை ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு மரணம் அல்லது உடல் காயத்தை ஏற்படுத்துகிற நோக்கம் கொண்ட எந்த செயலும் அல்லது அத்தகைய செயலின நோக்கம் அதன் இயல்பு அல்லது மிரட்ட சூழலால் மிரட்டுறது அச்சுறுத்துறது அல்லது ஒரு மக்கள் தொகை அல்லது எந்த ஒரு செயலையும் செய்யவோ தவிர்க்கவோ, அது ஏதாவது இப்படி செய்ததால ஒரு மக்கள் அந்த செயலை செய்யாமறது அல்லது தவிர்க்க அல்லது அரசாங்கம் அல்லது சர்வதேச அமைப்புக்கு கட்டாயப்படுத்துறது இப்படி ஒரு செயலை செய்யுது. அதை வந்து அதுக்கு பெயர் அந்த பயங்கரவாத செயல்னு சொல்லி அதுக்கு நிதியுதவி அளிக்கிறது குற்றம், சிறுதான்மற்ற இந்த பயங்கரவாத செயலும். ஒரு பயங்கரவாத செயல் ஒரு பயங்கரவாதி அல்லது பயங்கரவாதிகள் அல்லது ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு நிதியளித்த குற்றத்துக்காக பயங்கரவாத நிதியுதவியை அடக்குவதற்கான மாநாடு திருத்த சட்டம் 41/2011 3 கீழ் குற்றவாளி ஆகலாம். இந்த சட்டத்துக்கு கீழே இது செய்தால் இந்த சடக்கான சட்டத்துக்கு கீழே குற்றவாளி ஆகலாம்.
பயங்கரவாதிகளுக்கு அல்லது பயங்கரவாத ஒழுங்கமைப்புக்கு நிதியளித்தல் என்ற தவறை எந்த நபரும் இல்ல நம்பர் டூ சொல்லுது பயங்கரவாதிகளுக்கு அல்லது பயங்கரவாத ஒழுங்கமைப்புக்கு நிதியளித்த தவறை எந்த நபரும் செய்ய முயற்சிக்கின்ற செயலுக்கு உதவி அல்லது துணை செய்தல் செய்ய முயற்சிக்கின்ற செயலுக்கு உதவி அல்லது துணை செய்தல் அல்லது இன்னொருவருடன் அல்லது ஆட்கள் தொகுதியுடன் பொது நோக்கத்துக்காக செயல்பட்டு புரிவதற்கு உதவுகிறார் பொதுவான ஒரு நோக்கத்துக்காக ஆட்கள் சேர்ந்தல தொகுதியாக ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் சேர்ந்து இப்ப இதுல வந்து பிரச்சனை என்னென்றா தமது அறிவுக்கு தெரியாமல் இக்கூட்டம் நடந்தது அல்லது அதனை தடுக்க எல்லா அவதாரமும் தாம் எடுத்ததாக நிரூபிக்காவிட்டால் குற்றமாகும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல வளமையான சட்டங்கள்ல குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் வந்து குற்றஞ்சாட்டவர் சாட்டப்பட்டவர் நிரபராதியாகத்தான் இருக்கும் ஆனா இந்த சட்டத்துல அவர் குற்றவாளி என்று இருக்கும் அப்ப குற்றவாளின்ற பொறுப்பு தான் குற்றவாளி இல்லை என்று சொல்லி நிரூபிக்கிறதா இந்த சட்டத்துல வருது வித்தியாசமான சட்டம் தமது அறிவுக்கு தெரியாமல் இக்குற்றம் நடந்தது அல்ல அதை தடுக்க எல்லா அவதானம் தான் எடுத்ததாக நிரூபிக்காவிட்டால் குற்றமாகும் குற்றத்துக்குள்ளான நபருக்கு மேல் நீதிமன்றத்தில் 15 வருடங்களுக்கு குறையாமலும் 20 வருடத்துக்கு மிகாமலும் சிறை தண்டனை மற்றும் தண்டமும் விதிக்கப்படும் அந்த குற்றம் இதுவும் செல்லப்படுது பயங்கரவாதத்துக்கு வார குற்றங்களுக்கு இதற்கு நிதியளித்தலுக்கு வார குற்றம் இதுதான் தண்டனை நிதியளித்தலுக்கு வார தண்டனை இந்த இது வருகிறது 15 வருஷத்துக்கு 20 வருடம் சிறை தண்டனை மற்றும் தண்டம் மேல் நீதிமன்றத்தில் எந்த நபரும் அதாவது ஹைகோர்ட்டை எந்த நபரும் குற்றஞ்சாட்டப்படின் சேகரிக்கப்பட்ட அனைத்து நிதியும் பிரிவு 3 நிறுத்தி வைக்கப்படும் ஃப்ரீஸ் சரிதானே இப்போ அந்த சேகரிக்கப்பட்ட நிதியோ என்னவோ வச்சிருந்தா அது ஃப்ரீஸ் பண்ணப்படும் அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்டோ அல்லது இங்கே இருந்தால் எடுத்தா பணமா எடுத்தா அல்லது சொத்தா இருந்தால் ஃப்ரீஸ் பண்ணப்படும் இது சட்டமாதிபரால் மத்திய வங்கிக்கு அறிவிக்கப்படும் மத்திய வங்கி நிறுத்தலை பற்றி போதிய விளம்பரம் கொடுக்கும் அல்லது சுவீகரிக்கும் இது சீஸ் பண்ணப்படும் இதுல வங்கியாளர்களுக்கு அக்கௌண்ட்கள் இதில் சம்பந்தமா தெரிய இது சம்பந்தமான லோ சட்டங்கள் சில தெரிய வேணும் என்ற டே டு டே வந்து சில இது சம்பந்தமான சட்ட செயல்பாட்டின்படி போக வண்டி இருக்கும் ஒரு நிதி ஒரு பணக்கணக்கில் வந்து இப்போ வந்து சொல்லினோம் அது வந்து பயங்கரவாத செயலுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி சீஸ் பண்ணப்பட்டிருக்கும் அது பிறகு வழக்கு நடக்கலாம் செய்யலாம் அதை வந்து அனுப்ப சொல்லி கேட்கலாம் சென்ட்ரல் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரெஷரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி எல்லாம் பெறலாம் அப்போ அதில் நடைமுறைகள் வந்து சரியாக செய்யணும் இல்லை அது பிழைச்சா வாடிக்கையாளருக்கு மறுமணும் சொல்லி தனி பண்ணும் அப்படியா இந்த சட்டங்கள் சாதாரணமாக தெரிஞ்சிருக்க வேணும் இப்போ நாங்கள் இதை கேட்கல இந்த வங்கிகளில் சாதாரணமாக சாதாரண வங்கி நடவடிக்கையில் இந்த இது போன்ற செயல்பாடுகள் வரும் அக்கௌண்ட்ஸில் இருந்தால் அதில் செய்தால் சீஸ் பண்ணுறது பிளாக் பண்ணுறது ரெமிட் பண்ணுறது இதெல்லாம் நடக்கிறது இது மாதிரி சட்டங்கள் தெரிஞ்சிருக்க வரும் ரைட் 2006 பணம் தூதாக்கல் தடுப்பு சட்டம் அடுத்த சட்டத்தை பார்ப்போம் இதில் வந்து மணி லோண்ட்ரிங் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லோண்ட்ரிங் ஆக்ட் 2006 ஐந்தாம் இலக்க சட்டம் இப்போ இதில் வந்து பணம் தூய்தாக்கல் குற்றவியல் குற்றமாகிறது நாங்கள் பார்த்தோம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணம் பணம் தூய்தாக்கல் குற்றத்துக்கான தண்டனை வந்து மேல் நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு பின் அபராதம் என்றது தண்டனை விதிக்கப்படும் இப்போ எப்படி அதுக்கு விதிக்கப்படும்டா பண தூய்தாக்கலுக்கு தண்டனை என்ன மாதிரி என்றால் சொத்தின் மதிப்பை விட குறைவாக இல்லாமலும் சொத்தின் மதிப்பை விட 3 மேல் இல்லாமலும் இருக்கும் பார்த்தா அந்த எந்த சொத்தை வேண்டி இருந்தாரோ அந்த சொத்தை விட சொத்துக்கு குறைவா இல்லாமலும் 3 விட மேலே இல்லாமலும் அல்லது 5-20 சிறை தண்டனை அல்லது அத்தகைய அபராதம் மற்றும் சிறை தண்டனை ரெண்டும் அப்ப இதுதான் இந்த பண தூய்தாக்கலுக்குரிய தண்டனை சாதாரணமாக மேல் நீதிமன்றம் தான் அது வழங்குறது இப்போ பணத்தை பணத்துவிதாக்கல்ல மூலமான சட்டவிரோத செயல்பாடுகள் என்ன என்று தெரிய வேணும் இப்போ இதில் நாங்கள் சில சட்டவிரோத செயல்பாடுகளை லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்று பார்ப்போம் நஞ்சு மற்றும் போதைப்பொருள் போதை மருந்து கடத்தல் அத்தியாயம் அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்னு இருக்கு தானே அதில் அத்தியாயம் 218 நஞ்சு மற்றும் போதை மருந்து கடத்தல் வெடி ஆயுதங்கள் சட்டம் அத்தியாயம் 182 வெடிப்பொருட்கள் சட்டம்
183 அல்லது 1966 ஆண்டின் 18ஆம் இலக்க தாக்குதல் ஆயுதங்கள் சட்டம், இதன் கீழ் ஆயுத கடத்தல். நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின் கீழும் குற்றமாக தொடர்புடைய ஆட்கடத்தல், ஆட்கடத்தல் இருக்கு தானே, ஆட்கடத்தல் நடைமுறையில் இந்த சட்டத்தின் கீழும் குற்றமாக ஆட்கடத்தல், லஞ்சம் சட்டத்தை மீறுதல் சரிதானே, அத்தியாயம் 26 நாணய பரிமாற்று கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறுதல், நாணய கிரண்டை எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆக்ட் இருக்கு, அதை மீறுறது அத்தியாயம் 43. பிரமிட் திட்டங்கள் போன்ற தடை செய்யப்பட்ட திட்டங்களை நடத்துதல், பிரமிட் திட்டம் என்று உங்களுக்கு தெரியும், இதில் பல பேர் அடிக்கடி சென்ட்ரல் பேங்க் வந்து இதில் மக்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தும், இது போன்ற இப்போ விளம்பர திட்டங்கள் வேற வேற வடிவில் பெறும், பொருள் என்று இல்லாமல் வேற பொருள்லையும் பெறலாம், இப்போ இதுகளை வந்து ஏமாற்றி அக்கள்கிட்ட இது போகிறது, இப்போ இதெல்லாம் அம்பிட்டு கண்ண பேர் தங்களோட காசு எல்லாம் இழந்திருக்கிறோம், அப்போ இது வந்து அடிக்கடி பெறும், அப்போ இது வந்து மணி லோண்ட்ரிங் தான், மணி லோண்ட்ரிங்கில் வர ஒரு குற்றம். சுங்க கட்டளை சட்டத்தை மீறுதல் அத்தியாயம் 225, கலால் சட்டம் கலால் எக்ஸைஸ் ஆர்டினன்ஸுக்குள்ள வருது. மற்றது 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் பிரிவு 83 சியின் கீழான குற்றம், சில வகை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தடை செய்யப்பட்டவற்றை செயல்படுத்த, உதாரணத்துக்கு சில இந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிகள் இப்போ சில திட்டங்களை செய்ய இதுக்கு நீங்கள் சேர்ந்து கன்வெர்ஸ் பண்ணுறது, இப்படி செய்தால் அப்படி தருவோம், இப்படி செய்தால் சில ப்ரொமோஷன் உண்டு, ஒரு தனிப்பட்ட நபர்கள் அதில் செய்யக்குள்ள அந்த தடை செய்யப்பட்ட சில திட்டங்கள் செய்யக்குள்ள தடை செய்யப்பட்டது செயல்படுத்தல், அவள் இதுவும் வந்து குற்றமாக வருகிறது இந்த மணி லோன்றையும் கீழே. 2006 ஆண்டின் 30ஆம் இலக்க கொடுப்பனவு சாதனங்கள் சட்டத்தின் கீழ் மீறல், பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று வருது 2030 2006 இலக்க சட்டம். 1980 தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் மீறல், இதுலையும் வந்து சட்டவிரோதமாக சுற்றுச்சூழல் வரலாம் தானே, என்வயர்மெண்ட்டுக்கு இல்லை, என்வயர்மெண்ட்டுக்கு இப்போ காடெழுத்தல் இருக்குது, மண் பிரச்சனை இப்போ இருக்குது, மண் அன்றது இது போன்ற சுற்றுச்சூழல் நாசம் பண்ணி பணம் சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறது இருக்குது. நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், கடன் அட்டை மோசடி, கணனி மற்றும் இணையம் தொடர்பான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், சைல்டு அபியூஸ்லாம் இருக்குது, எந்த குற்றத்துக்கும் வேறு எந்த சட்டத்தின் கீழும் மரண தண்டனை அல்லது 5 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட காலத்துக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால், அப்போ இந்த தண்டனைக்கோ சட்டம் 19 அதுவும் வருகிறது, எந்த குற்றத்துக்கும் வேறு எந்த சட்டத்தின் கீழும் மரண தண்டனை அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அல்லது 5 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட காலத்துக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் இந்த தண்டனை சிவில் ப்ரொசீஜர் கோட் சட்டத்துக்கு கீழே அத்தியாயம் 19 சொல்லப்படுறது. இதுல எல்லாம் வந்து மணி லோண்ட்ரிங்குக்கு இளவார குற்றங்கள்னு சொல்லுது. இனி வருகிறது வங்கிகளுக்கு தொடர்புடைய அடிக்கடி பிரச்சனை வர விஷயங்கள். அப்போ 2006 அடுத்த சட்டம், 2006 இலக்க நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட். நிதி பரிவர்த்தனை இந்த சட்டம் வந்து ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் வந்து இது கட்டாயம் வங்கிகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சந்தேகத்துக்கு இடமான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தரவுகளை சேகரிப்பதின் நோக்கம், சந்தேகத்துக்கிடமான நிதி பரிவர்த்தனை, சஸ்பெக்டட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், சந்தேகத்துக்கிடமான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தரவுகளை சேகரிப்பதன் நோக்கம் இப்போ 2006 இலக்க நிதி பரிவர்த்தனை சட்டம் FPRA, சந்தேகத்துக்கிடமான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான தரவுகளை சேகரிப்பதின் நோக்கம்
பணமோசடி மற்றும் பயங்கரவா பண மோசடி என்ன பண செலவை என்ன பண செலவு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தல் ஆகிய குற்றங்களை தடுத்தல் மாற்றம் மறந்துட்டேன் பணச்செலவு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தல் ஆகிய குற்றங்களை தடுத்தல் கண்டறிதல் விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடுதல் ஆகியவற்றை எளிதாக்குதல். இப்ப இந்த நோக்கம் வந்து இந்த தகவல்களை சேகரிக்கிற இந்த அறிக்கையிடுதல் நோக்கம் என்னென்றால் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை, அதாவது சந்தேகத்துக்கிடமேக்க சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் சொல்ற பெற்ற அவர் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் நடக்க இது வந்து சட்டவிரோதமான செயல்பாடு மூலம் பெறப்பட்ட அல்லது சேகரிக்கப்பட்ட நிதி என்று சந்தேகித்தால் அதை வந்து அந்த தகவலை சேகரிக்கிற நோக்கம் வந்து பணச்செலவை அல்லது பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தல் ஆகிய குற்றங்களை தடுத்தல் கண்டறிதல் விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடர் ஆகியவற்றை எளிதாக்குறது. அப்ப இதுக்குத்தான் இதுதான் இந்த நோக்கமா இருக்குது. இதுல நிதி இயல் உளவறுதல் பிரிவு ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அமைத்தல் அப்ப இந்த இந்த சட்டத்துக்கு கீழே தான் இதுகள் வருகுது. நிதியியல் உளவறுதல் பிரிவு ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அமைக்கிறது. நிதியியல் உளவறுதல் பிரிவின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்ப அதுகள் அந்த நிதியியல் உளவறுதல் பிரிவுக்குள்ள அதிகாரங்கள் என்ன அதன் செயல்பாடுகள் என்ன என்று சொல்லியும் இதுல இந்த சட்டத்துக்கு சொல்லப்படுகிறது. உத்தரவு பெற்ற நிறுவனங்கள் சரியான மிகுந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகளை டியூ டெலிஜென்ஸ் எடுக்க வேண்டும். உத்தரவு பெற்ற அமைப்புகளின் பொறுப்புகள் உத்தரவு பெற்ற அமைப்புகளின் பொறுப்புகள் மேண்டேட்டல் இணங்காதவர்களுக்கு அபராதம் அதான் நன் கம்ப்ளைன்ஸ் நன் கம்ப்ளைன்ஸாக சொல்லப்படாதவைக்கு வந்து என்ன பெனாலிட்டி போடுறது என்பதில் பற்றி இந்த சட்டத்துக்குள்ள வருகிறது. அதாவது 2006 இலக நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் இது வருது. நிதியியல் உளவறுதல் பிரிவு அமைக்கிறது. நிதியியல் உளவறுதல் பிரிவின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் உத்தரவு பெற்ற நிறுவனங்கள் சரியான மிகுந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கிறது. உத்தரவு பெற்ற அமைப்பு என்ற பொறுப்புகள் இணங்காதற்கு அபராதம். நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் தின் கீழ் உத்தரவு பெற்ற நிறுவனங்கள் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல உத்தரவு பெற்ற நிறுவனங்கள் வந்து நிதி வியாபார வங்கிகள் பேங்க்ஸ் வந்து ஃபினான்சியல் பிஸ்னஸ் பேங்க்ஸ் வந்து நிதி கம்பெனிகள் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் பங்குத்தரகர்கள் ஷேர் புரோக்கர்ஸ் காப்புறுதி நாணய மாற்றர்கள் மணி சேஞ்சஸ் இவ்வளவு இதெல்லாம் வருகுது. ஒரு ஒரு குரூப்பாக வந்து வருகுது நிதி வியாபார வங்கிகள் நிதி கம்பெனிகள் பங்குத்தரகர்கள் காப்புறுதி நாணய மாற்றர்கள் இவை வந்து நிதி சம்பந்தமாக டீல் பண்ணுறார்கள். இதை விட நியமிக்கப்பட்ட நிதி அல்லா வியாபாரம் மற்றும் புலமை சார் நாங்கள் பார்த்தாங்க டிசிக்னேட்டட் நான் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் பர்சன்ஸ் என்று பார்த்துருக்குறோம். ப்ரொஃபஷனல்ஸ் பெரும் ப்ரொஃபஷனல் நான் ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் நிதி எல்லாம் நான் டெசிக்னேட்டட் நான் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் நிறுவனங்கள் அதாவது இதுக்குள்ள வர்ற குரூப் வந்து சட்டத்தரணிகள் இருக்கணும். கணக்காளர்கள் அக்கௌண்டன்ட் கசினோ சொத்து விற்பனை வியாபாரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறார்கள். பெருமதி மிக்க உலோக மற்றும் பெருமதி மிக்க கற்கள் வியாபாரி கற்கள் பிரிசிய ஸ்டோன்ஸ் இந்த டயமண்ட்கள் அதுல மாதிரி அதில் வியாபாரத்தில் ஈடுபடுறார்கள்.
இந்த குரூப்புக்கு நியமிக்கப்பட்ட நிதியில் வியாபாரம் மற்றும் புலமை சார்ந்த வருமானத்துக்கு வருது. சட்டத்தரணிகள், கணக்காய்வாளர்கள், கசினோ கசினோ வருது, சொத்து வியாபார விற்பனை வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் காரர்கினம் மற்றது பெருமதி மிக்க உலோகம் மற்றும் பெருமதி மிக்க கற்கள் போடனால் இது வந்து என்ன சொல்றது புலியன் எக்ஸ்சேஞ்செல்லாம் இருக்கணும் பிரிசிய ஸ்டோன்ஸ் வியாபாரிகள் இருக்கணும் வைரக்கற்கள் மாணிக்கற்கள் இந்த வியாபாரிகள் இருக்கணும் பெற்றுக்கொள்ளும் முக்கியமான அறிக்கை வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் அதை வந்து காசு பரிவர்த்தனை அறிக்கை அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இருக்குது மற்றது மின்னணு நிதி மாற்றங்கள் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சர்ஸ் இப்போ எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சர் ரிப்போர்ட்டும் இருக்குது கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டும் இருக்குது இதில் வந்து 1,00,000 மேற்பட்ட காசு மற்றும் மின்னணு பரிவர்த்தனைகள் அறிவிக்கப்படணும் அப்போ இதில் செய்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி 2 கிழமைக்கு ஒருக்கா அறிவிக்க வேணும் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ எவ்ரி 15 to 30 அப்படி அறிவிக்க வேணும் பான்ஸ் 2 வீக்ஸ் 1,00,000 மேற்பட்ட காசு மட்டும் மின்னணு பெறுது அப்போ 2 விதமான ரிப்போர்ட் ஒன்று சிடிஆர் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மற்றது இஎஃப்டி என்றது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சர்ஸ் இதுக்குள்ளால் செய்யப்படுற 1,00,000 மேற்பட்ட பரிவர்த்தனை அறிக்கை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் பிரிவு 7 அப்போ நாங்கள் பார்ப்போம் இதில் ஒரு பிரிவுகள் இந்த அங்கெல்லாம் டீட்டெயிலாக போகிறோம் அதுக்கு முதல் சில பிரிவுகளின் செயல்பாட்டை பார்த்துட்டு சில எங்களுக்கு தேவையான பிரிவுகளின்றே மட்டும் பார்ப்போம் அடுத்த செக்ஷனில் இந்த நிதி பரிவர்த்தனை அறிக்கை அதாவது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் 7 என்ன சொல்லுதுன்னா சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கை ஏதேனும் பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் அறிக்கை ஏதேனும் பரிவர்த்தனை அல்லது முயற்சிக்கப்பட்ட பரிவர்த்தனை முயற்சிக்கட்டன்ற ட்ரை பண்ணுறது ஒரு டிரான்சாக்ஷனை ட்ரை பண்ணுறது ஃபெயிலியர் ஆகலாம் பட் ட்ரை பண்ணுறது எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையுடன் அல்லது எந்த ஒரு குற்றவியல் குற்றத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருந்தால் சரிதானே இப்போ எந்த ஒரு சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கை ஏதேனும் பரிவர்த்தனை அல்லது முயற்சிக்கப்பட்ட பரிவர்த்தனை எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகள் அல்லது எந்த ஒரு குற்றவியல் குற்றத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணம் இருந்தால் அறிவிக்க வேணும் எங்கள் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அறிவிக்கணும் இருந்தால் அஞ்சல் அதாவது மின்னஞ்சலாலே அல்லது தொலைபேசி அழைப்பு மூலம் புகார் அளிக்கப்படணும் ரிப்போர்ட் பண்ணணும் 24 மணி நேரத்துக்கு அறிவிச்சு போட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே எழுத்துபூர்வமாக பின்தொடர வேண்டும் இந்த பிரிவு 7 தான் அதை சொல்லுது அதாவது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் இருந்தால் அதை சஸ்பெக்ட் பண்ணதுக்கு நியாயமான காரணம் இருக்கணும் நியாயமான காரணம் இருந்தால் அறிவிச்சு போட்டு 24 மணி நேரத்துக்கு எழுத்துக்கூட தொடர வேணும் இதில் பார்ப்போம் நிதியியல் உளவறுதல் பிரிவின் பிரதான செயல்பாடு எஃப்ஐயூ ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் பிரதான செயல்பாடு இதில் வந்து சமரி மாதிரி போட்டுட்டு அங்கால கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த இதில் நான் போட்டிருக்கேன் இதுக்கு பெறா ரிஃபர் பெறா 13.14 இன் டீட்டெயில் இப்போ இதில் நிதியியல் உளவறுதல் பிரிவின் பிரதான செயல்பாடை சமரி மாதிரி போட்டு கிடக்கு என்ன சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் தொடர்பான மேலதிக தகவல்களை சேகரித்தல் நிதி நிறுவனங்கள் பிறநாட்டு உள்நாட்டு நிறுவனங்களில் இருந்து சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது யார்கிட்ட இருந்து ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் இருந்தும் அல்லது வெளிநாட்டு உள்நாட்டு நிறுவனங்களில் இருந்து புற உள்நாட்டு நிறுவனங்கள்லேருந்து சேகரிக்கிறது அப்படி சொல்லுது பெற்ற தகவல்களை பகுப்பாய்வு செய்தல் அனலைஸ் பண்ணுறது பகுப்பாய்வு முடிவுகளை சட்ட அமுலாக்க அதிகாரிகளுக்கும் மேற்பார்வை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துறது அங்கே பின்னுக்கு பார்ப்போம் விதிகள் ஒழுங்குமுறைகளை வகுத்தல் நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் பிரிவு 15(1) மற்றும் எண்ணின்படி பரிசோதனைகள் மேற்கொள்ள அதாவது நிதியில் உள்ளவர்கள் பிரிவால் ஒழுங்குபடுத்தும் ரெகுலேட்டர்ஸால் பார்க்கறது பங்குதாரர்கள் பொதுமக்களுக்கான பயிற்சி திட்டங்களை நடத்துதல் பொதுமக்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் உள்நாட்டு நிறுவனங்களுடன் நடவடிக்கைகளில் நுழைதல் பின்னுக்கு வருகிறது பார்ப்போம் நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் பிரிவு 17 ஏனைய பங்குதாரருடன் நிதியியல் உளவறுதல் பிரிவுகளுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நுழைதல் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து
அல்லது எம்ஓயு மியூச்சுவல் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றது ஏனைய பிரிவரோட தகவலை பரிமாறிக்கொள்றதுக்காண்டி உடையிறது. இப்போ இதுகள் வந்து சமரியா போட்டிருக்கு, உங்களுக்கு சமரியா பார்க்கறதுக்கு தூவப்படைக்க பின்னுக்கு பார்ப்போம் டீட்டெயில. இப்போ பார்ப்போம் இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் சட்டத்தின்படி ஒரு செக்ஷன்ஸ் எங்களுக்கு தேவையான செக்ஷன் எல்லாத்தையும் இல்லை, சில செக்ஷன்ஸ் இந்த வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். ஒரு ஆக்டிவிட்டியில் அறிக்கையிடும் நிறுவனங்களின் சட்ட ரீதியான கடமைகள். நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் பிரிவு 2(1) கணக்கு வைத்திருப்பவரை அடையாளம் காண முடியாத போது ஒரு கணக்கை திறக்கவோ இயக்கவோ அல்லது பராமரிக்கவோ கூடாது. ஒரு முக்கியமானது இங்க உள்ள சட்டம் வந்து ஒரு கணக்கு திறக்கிறதுக்கு அவற்றை ஐடென்டிட்டி முக்கியம். இப்போ அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுக்கணும்னு கைட்லைன்ஸ் இருக்குது. நேஷனல் ஐடென்டி கார்டு, பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இதோ சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதில் முக்கியம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியா இருக்கணும் கூடாது. அப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியாத போது அவருக்கு ஒரு கணக்கு திறக்கவும் கூடாது, அவற்றை ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூவ் பண்ண மட்டும் அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணவோ இல்லை மெயின்டைன் பண்ணவோ கூடாது. அநாமதேய கணக்கு அல்லது மற்றும் இலக்கமிடப்பட்ட கணக்குகள் நம்பர்டு அக்கௌண்ட் கணக்கான அடங்கும். வந்து இந்த நம்பர்டு அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு காலத்தில் விட்டது என்ன, இந்த பிளாக் மணி இருக்கிறது தான் நம்பர்டு அக்கௌண்ட். முந்தைய சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்னு கேள்விப்பட்டவங்க நினைப்பா, அது கூட இந்த இந்த சட்டங்கள் வந்து அப்புறம் இப்போ இதெல்லாம் இல்லாமல் போய்கொண்டிருக்குது. நம்பர்டு அக்கௌண்ட்டா இன்னமும் செய்யலாமா உண்டு, அதான் இந்த பிளாக் மணிகளுக்கு அண்டர் வேர்ல்டு இந்த இதுகளுக்கெல்லாம் பாவிக்கப்படாது. இப்போ அதுகளெல்லாம் செய்யக்கூடாது. பிரிவு 2(1) சொல்லுது. பிரிவு 2(2)ல சொல்றது ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் கண்டு வாடிக்கையாளர் அடையாளம் காணும் தரவு அல்லது வாடிக்கையாளர் தொடர்பான தகவல்களை எஃப்டிஆர்ஏயின் அதாவது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் உப பிரிவு 3 வழங்கப்பட்ட விதிகளின்படி சரிபார்க்கவும். இதில் பிரிவு 3 சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா அதன்படி சரிபார்க்கணும் தகவல்களை. ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் கண்டு வாடிக்கையாளர் அடையாளம் காணும் தரவு அல்லது வாடிக்கையாளர் தொடர்பான தகவல்களை இந்த விதியின்படி சரிபார்க்க வேணும். தொடர்ந்து வியாபார தொடர்புகளை பேணல், வாடிக்கையாளரின் மின்னணு பரிமாற்றத்தை கண்டுபிடித்தல், சட்டவிரோத செயல்பாடு பற்றி சந்தேகப்படல், முன்னர் பெறப்பட்ட தகவல் தொடர்பான சந்தேகத்தை செவ்வாய் பார்த்தலும் வாடிக்கையாளர் அடையாளம் உறுதிப்படுத்தணும். இப்போ இதுகள் வந்து செய்ய வேணும். இது தொடர்ந்து வந்து கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி அவற்றை டீலிங்கை கண்டுபிடிக்க இயலாது. சரி தானே, அப்போ அவரோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். வாடிக்கையாளருடைய எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை மற்ற சட்டவிரோத செயல்பாடு பற்றி சந்தேகப்படல், சஸ்பெக்ட் பண்ணுறது பதில் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறது வேற முரண்படக்கூடாம சட்டவிரோத செயல்பாடு சந்தேகப்படல், முன்னர் பெறப்பட்ட தகவல் தொடர்பாக சந்தேகத்தை செவ்வாய் பார்த்தலும் அதாவது வேண்டாம் மேம்படுத்தி பார்க்குறது சரியான அக்ரஸியை பார்க்குறது ரீசெக் பண்ணுறது வாடிக்கையாளர் அடையாளம் உறுதிப்படுத்துது. பிரிவு 3 திருப்திகரமான அடையாளம் கொடுபடாத இடத்து திருப்தியான சாட்டிஸ்ஃபேக்டரி ஐடென்டிஃபிகேஷனை கொடுப்படாத இடத்து முயற்சித்த பரிமாற்றத்தை நிதி உளவறுதல் பிரிவு வழிகாட்டினாலுடைய தொடர நிறுவனம் அனுமதிக்கக்கூடாது.
திருப்திகரமான அடையாளம் கொடுபட அடுத்து முயற்சித்தேன் ட்ரை பண்ற ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ட்ரை பண்ற டிரான்சாக்ஷனை வந்து நிதி உளவறுதல் பிரிவு வழிகாட்டினால் தான் நிதி அதாவது எஃப்ஐயுவின் கைட்லைன்ஸ் இல்லாட்டி அந்த அதை வந்து பெர்மிட் பண்ணக்கூடாது கண்டினியூ பண்றதுக்கு. பிரிவு 4 பரிவர்த்தனை செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பதிவுகளை வைத்திருத்தல் ரிட்டென்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். பரிவர்த்தனை செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு பதிவுகளை வைச்சிருக்க வேண்டும் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஆக்டின் படி. மற்றும் பராமரித்தல் பரிமாற்ற பதிவேடுகள் தொடர்பாடல் கடிதங்கள் நிதி உளவறுதல் பிரிவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள் அடையாள ஆவணங்கள் பெறப்பட்டு கணக்கு மூடப்பட்ட நாளிலிருந்து 6 வருடங்கள் வரை பராமரித்தல் வேண்டும். இதுல என்னென்ன டிரான்சாக்ஷன் வச்சிருக்கோம்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது. பதிவுகளை வச்சிருக்க வேணும், அதுல வச்சிருக்கணும், பராமரிக்கணும், பரிமாற்ற பதிவுகள் அதாவது டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கணும், தொடர்பாடல் கடிதங்கள் அதாவது கம்யூனிகேட் பண்ண கொரஸ்பாண்டன்ஸ் லெட்டர்ஸ், நிதி உளவறுதல் பிரிவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்ஸ் இந்த கோப்பி, அடையாள ஆவணங்கள் ஐடென்டிபிகேஷன் பெறப்பட்டு கணக்கு மூடப்பட்ட நாளிலிருந்து 6 வருடங்கள் வரை பராமரிக்கப்பட்ட ஒரு கணக்கு இருந்து கணக்கு மூடப்பட்டு அதிலிருந்து 6 வருஷத்துக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கோன்னு சொல்லப்படுது. அதான் பிரிவு 4. பிரிவு 5 வாடிக்கையாளர்களின் தொடர்ந்து அவர் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் ஆய்வுகளை நடத்தல் கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் அதாவது கண்டினியூங் இந்த டியூ டெலிஜென்ஸ் நடத்துறது. இந்த டியூ டெலிஜென்ஸ் நடத்துறது ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்குது, அடுத்த கிழமை பார்ப்போம். இல்லை ரெண்டு வகையா இருக்குது அந்த டியூ டெலிஜென்ஸ், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். எனக்கு கண்டினியூஸா செய்யல, ஐ ஆம் நாட் வெல் ரைட். 6வது பார்ப்போம். அதனால் இல்லாட்டி ஒரு நாள் முடிக்க பார்க்கணும் கஷ்டம் அது. பிரிவு 6 காசு பரிவர்த்தனை அறிக்கை கேஷ் ரிப்போர்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் மின்னணு நிதி மாற்றங்களை நிதியியல் உளவர்கள் பிரிவுக்கு அறிவித்தல் தான் செக்ஷன் 6. பிரிவு 6 சொல்லுது இந்த சிடிஆர் இஎஃப்டி கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் டிரான்சாக்ஷன் இதனால வந்து எஃப்ஐயுக்கு அறிவிக்கிறது தான் பிரிவு 6 சொல்லுது. பிரிவு 7 சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அதாவது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ஓர் ட்ரைட் சரிதானே ட்ரை பண்ண ஒரு டிரான்சாக்ஷன் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலுக்கு எதிரான 2005 25 இலக்க சட்டம் மற்றும் சட்டவிரோத செயல்பாடு 2006 5 இலக்க பண செலவு சட்டத்தின் கீழான குற்றமென சந்தேகம் இருப்பின் எஸ்டிஆர் சரி அறிக்கையை கண்டறிந்து புகார் அளித்தல். அப்போ இதில் வந்து பிரிவு 7 வந்து சொல்லுதுன்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து சந்தேகப்பட்டால் அதாவது பணச்செலவு குற்றத்துக்கு சட்டவிரோத செயல்பாடு அல்லது பயங்கரவாத நிதியிடலுக்கான இந்த 2005 இலக்க சட்டத்துக்கு ஒரு குற்றம் என்று ஒரு சந்தேகித்தால் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு சந்தேகமான டிரான்சாக்ஷன் அல்ல ஒரு முயற்சித்த டிரான்சாக்ஷன் வந்து அதை கண்டறிஞ்சு அதை வந்து சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்களால அறிவிக்க வேணும். பிரிவு 9 அதில் எங்களுக்கு தேவையான பிரிவுகளை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். மற்ற கட்சிதாரர்களுக்கு தகவல்களை வெளியிடக்கூடாது. அப்போ இது வந்து ரிப்போர்ட் பண்ணு சொல்லி வேறு ஒருத்தருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்ற வந்து சந்தேகத்துக்கிடமாக தானே சொல்லப்படுது. சந்தேகம் சஸ்பெக்ட்ன்றதுன்ற மீனிங்கை விளங்கிக்கொள்ளணும். அப்போ சந்தேகத்தில் சொல்கிற தகவலை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதாவது அது சந்தேகத்தில் சொல்லிக்க அது ஒரு ஜெனுவின் டிரான்சாக்ஷனை கூட பின்னாடி இருக்க தெரிய வரலாம். அதனுடைய இந்த பிரிவு 9 சொல்லுது மற்ற கட்சிதாரர்கள் மத பார்ட்டி சொல்லக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது. பிரிவு 12 சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை புகாரளிக்கும் நபர்களின் பாதுகாப்பு அந்த நபர் அல்லது நிறுவனத்துக்கு எதிராக சிவில் குற்றவியல் அல்லது ஒழுக்காற்று நடைமுறைகள் இல்லை. அந்த பிரிவு 12 பாதுகாப்பு யாரு இந்த தகவல்களை கொடுக்குற ஆக்கள் யாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு இந்த தகவல் கொடுக்குறார்கள் சந்தேகத்துக்கு சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ற ஆக்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. எப்படி இந்த பிரிவு 12 சொல்லுது அந்த நிறுவனத்துக்கு
கொடுத்த நிறுவனம் அல்லது நபர் அல்லது அவர்களுக்கு எதிராக சிவிலோ கிரிமினலோ அல்லது டிசிப்ளினரி ஆக்ஷன் செய்தும் எடுக்க முடியாது. இந்த ஒரு கேள்வி இருக்கு பார்த்து நான் ஒரு பிரான்ச்சில் இருக்கிற பார்க்குறேன். நாங்கள் இந்த என்னது இது முடிய சிலபஸ் முடிய ரிவிஷன் கிளாஸ் என்று கேட்கிறேன். இப்போ ரிவிஷன் என்றால் பேப்பர் கிளாஸ் தான் செய்யணும். மற்ற முடியுங்க மீடியத்தில் முந்தி நேரடியாக நடக்கிற ஒரே நாளில் அஞ்சாறு மணிக்கு எல்லாம் நடக்கிறது. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல அப்படி செய்யலாது. பட் ஆனால் அது செய்கிறதா இருந்தால் கிளாஸ் செய்கிறதா இருந்தால் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் அதில் பங்கு பெற்றுவணும். பார்த்து கொண்டு இருக்கிறது இல்லை. நான் தமிழ் மீடியத்தை பொறுத்தவரையில் இந்த கிளாஸில் பங்கு பெற்றார்கள் பார்த்துன்னு குறாது ரிவா பண்ணுறதா இருக்கும். பட் அந்த ரிவிஷன் கிளாஸில் வந்து நீங்கள் கேட்டால்தான் நாங்கள் அதுக்கும் நாங்களும் உங்களுக்கு ஆக்டிவாக சொல்லிடும். மற்ற சில விடயங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதை கூட நாங்கள் உங்களுக்கு பார்த்து ரிஃபர் பண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கும். அதான் ரிவிஷன் கிளாஸ் நேரம் அதிகமாக வைக்கலாம். ஒரு டூ த்ரீ பாஸ் பேப்பர்ஸை வந்து செய்யல மிஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். அதுக்கு முதல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு செய்யலாம். மற்ற இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல சொல்லிச்சுன்னா இதில் வந்து எவலுவேஷன் ஒன்று இப்போ இடையில சொல்கிறேன்னா சில பேர் முடிய முதல் போயிடுவீங்க. எவலுவேஷன் ஃபார்ம் வந்து இந்த ஃபார்ம் வந்து இதில் போட்டிருக்காம உங்களோட இதில் இந்த கிளாஸ்களை பற்றி அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சாப்புற பிரகாரத்தில் எவலுவேட் பண்ணி அவைக்கு அனுப்பட்டுமா? நான் மறந்துடும் அதுக்கு அனுப்பியே சொல்கிறேன். எவலுவேஷன் ஃபார்ம் இந்த உங்களுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணி எலக்ட்ரானிக் ஃபார்ம் அனுப்பி விடுங்க. ரைட். இப்போ பிரிவு 12 வந்து இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் ஆக்ட் பிரிவு 12 வந்து இந்த சஸ்பெக்டட் ட்ரான்சாக்ஷன்ஸை ரிப்போர்ட் பண்ணுறாங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. அவர்களுக்கு எதிராக சிவிலோ கிரிமினலோ அல்லது டிசிப்ளினரி ஆக்ஷனோ எடுக்க முடியாது. 14 ஏனென்றால் அதில் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சந்தேகத்துக்கிடமானதாக தான் சொல்லப்படுது. இப்போ பிரிவு 9 சொல்லுது இதை வந்து வெளியாகளுக்கு எதற்கும் வேறையாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த மற்ற கட்சியால் தெரியக்கூடாது. அதனபடிய சந்தேகத்தில் சொல்கிறத விசாரித்து அது ஜெனுவினாக போகிறக்கல பிரச்சனை இல்லை தானே. அதனுடைய சந்தேகமாக இருந்தால் பிள்ளையண்டப்பில் தான் அதனுடைய இவைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரிவு 12 பாதுகாப்பு அளிக்குது. பிரிவு 14 இப்போ பிரிவு 14 பார்த்தோம்னா ஒவ்வொரு நிறுவனமும் செய்ய தேவைப்பாடாக உள்ளது. அதாவது ஒரு நிறுவனம் என்ன செய்யணும்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அல்லது மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிறுவனங்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு சொல்லப்படுகிறது. அது என்னென்று பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏ சட்டத்தின் தேவைக்குள் நிறுவன இணக்கத்தை உறுதி செய்வதற்கு ஒரு இணக்க அதிகாரி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரை நியமிக்கும். அப்போ இந்த பிரிவு 14 தான் எஃப்டிஆர் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பிரிவு 14 சொல்லுது சட்டத்தின் தேவைக்குள் நிறுவன இணக்கத்தை உறுதி செய்வதற்கு. அதாவது நிறுவனம் வந்து இந்த கம்ப்ளைன்ஸை வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுதான்ன்ற செய்கிறதுக்கு என்ஷோர் பண்ணுறதுக்கு ஒரு இணக்க அதிகாரி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரை நியமிக்கணும். மேற்கண்ட கடமைகளை செயல்படுத்த நடைமுறைகள் மற்றும் அமைப்புகளை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல். அப்போ இதை செய்கிறதுக்கு இந்த கடமைகளை செய்கிறதுக்காண்டி தான் அவர் நிர்வகிக்கிறது. என்னத்துக்கு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் அந்த நிறுவனத்தில் வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் நடைமுறைகளையும் ஒழுங்கு முறைகளையும் உருவாக்கி பராமரித்தல் வேண்டும். நடைமுறை என்ற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து உருவாக்கி பராமரிக்க வேண்டும். யாரு ஒவ்வொரு நிறுவனமும் செய்ய வேண்டி இருக்கிறது என்ன நடைமுறைகளையும் ஒழுங்கு முறையும் உருவாக்கி பராமரிக்க வேண்டும். அதில் வாடிக்கையாளரை அடையாளப்படுத்தும் தேவைப்பாடு கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ரிக்யர்மெண்ட் கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் கஸ்டமரை அடையாளப்படுத்துறதுக்குரிய தேவைப்பாட்டை வந்து இந்த நிறுவனம் வழிவகுத்திருக்க வேணும். சரியாக நடைமுறைகள் ஒழுங்குமுறைகள் உருவாக்கி இருக்க வேணும். பதிவுகளை வைத்திருக்கும் பாதுகாக்கும் நடைமுறைகளை அமல்படுத்தல் பதிவுகளை வைத்திருக்க ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் மற்றது மெயின்டெனன்ஸ் அண்ட் சேஃப் கீப்பிங் சரிதானே. பதிவுகளை வச்சிருக்கிறது மட்டும் இல்லை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை அதை பாதுகாப்பாகவும் வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு
ப்ரொசீஜர்ஸை வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும். கண்காணிப்பு தேவைப்பாடுகளை நடைமுறைப்படுத்த முறை, கண்காணிப்பு சூப்பர்வைசர் சரிதானே. அறிக்கையிடும் தேவைப்பாடுகளை அமுல்படுத்தல், ரிப்போர்ட்டிங் ரிக்யர்மெண்ட்ஸ், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா செய்யணும், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் இதை செய்ய வேணும். அஞ்சாவது, அதன் ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணச்செலவை மற்றும் பயங்கரவாத நிதியிடல் தொடர்பான சட்ட விதிகளை தெளிவுபடுத்த, அதன் ஊழியர்களுக்கும் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆஃபீசர்ஸ் வந்து இந்த மணி லாண்டரிங் அண்ட் டெரர் ஃபினான்சிங் சம்பந்தமான சட்ட விதிகளை தெளிவுபடுத்தல், எல்லா நபர்களையும் ஊழியர்களாக வேலை கமத்த முன் அவர்கள் பற்றிய விசாரணை அதாவது ஸ்கிரீனிங் செய்யணும். எம்ப்ளாயீஸ் அவர் வேலைக்கு ஆட்கள் எடுக்க முதல் அது பெர்மனண்டாக இருக்கலாம் அல்லது கேஷுவலாக இருக்கலாம் கண்ட்ராக்சுவல் பேசிஸாக இருக்கலாம், பட் அதுக்கு முதல் அவை வந்து ஸ்கிரீனிங் செய்யணும் என்று சொல்லி இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் இந்த பிரிவு பிரிவு 14 சொல்லுது. சரிதானே, அப்போ இதில் சொல்லப்படுறது அவர் நடைமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் உருவாக்கி பராமரிக்கின்றதுக்குள்ள தான் வருகிறது. வாடிக்கையாளரை அடையாளப்படுத்தும் தேவைப்பாடு, பதிவுகளை வைத்திருக்கும் பாதுகாப்பும் நடைமுறைகளை அமுல்படுத்தல், கண்காணிப்பு தேவைப்பாடுகளை நடைமுறைப்படுத்துதல், அறிக்கையிடும் தேவைப்பாடுகளை அமுல்படுத்தல், ஊழியர்களுக்கும் அதிகாரிக்கும் பணச்செலவு மற்றும் பயங்கரவாத நிதியுடன் சட்ட விதிகளை தெளிவுபடுத்தல், அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணவனும், மற்றது எல்லா நபர்களையும் ஊழியர்களாக வேலை கமத்தவன் அவர்கள் பற்றிய விசாரணைகளை படுத்தவனும் ஸ்கிரீனிங் செய்ய வேணும். சி வந்து இந்த சட்டத்தின் ஏற்பாட்டுக்கிணங்க இணக்க நடைமுறை மற்றும் ஒழுங்கல் தொடர்பான கணக்காய்வு செயல்பாட்டை நிறுவுதல். இப்போ இந்த 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 சட்டத்தின்படி கம்ப்ளைன்ஸ் இதன்படி கம்ப்ளைன்ஸ் இணக்க நடைமுறை ப்ரொசீஜர்ஸ் மற்றும் ரெகுலேஷன்ஸ் படி ஆடிட் ஒரு அதுக்கு ஆடிட் அதாவது கம்ப்ளைன்ஸ் ஆடிட் என்ற ஒரு ப்ரொசீஜரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேணும். கம்ப்ளைன்ஸ் ஆடிட் என்ற ப்ரொசீஜரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு நிறுவனம். மற்றது ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் முகவர்களுக்கு சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை அறிந்து கொள்ள பயிற்சி அளித்தல். இதில் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷனை பற்றி எப்படி அறிஞ்சு கொள்றது பயிற்சி அளிக்கணும். என்னண்டா பிஸ்னஸ் தே ஆர் டூயிங் பிஸ்னஸ், இப்போ பிஸ்னஸ் செய்யக்குள்ள சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் பிஸ்னஸ் செய்ய இயலாது. மற்ற இப்போ கலரம் பிடிக்கிற மாதிரி எல்லாம் செய்ய இயலாது. அப்போ மிகவும் ஒரு சமயோசிதமாக நடக்கணும். அப்போ இது தொடர்பாக எப்படி சந்தேகத்துக்கிடமானது பரிவர்த்தனை கண்டறியன்றதை பற்றி பயிற்சி அளிக்கணும் என்ற வியாபாரத்தை பலதாக்கியதான் இதுகளுக்கு செய்ய வேணும். அப்போ இந்த 4 கட்டக்கரிக்குள்ளே வந்து இந்த பிரிவு 14 சொல்லுது. முதலாவது கம்ப்ளைன்ஸ் பிரிவு 14 முக்கியமான பிரிவு, கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரை நியமிக்கிறது, மற்ற நடைமுறைகளையும் ஒழுக்க முறைகளையும் உருவாக்கி பராமரித்தல், அதுக்குள்ள சில என்னென்ன தேவை என்று பார்த்தோம். பிறகு கம்ப்ளைன்ஸ் ஆடிட்டை வந்து செயல்பாட்டை நிறுவுறதை பற்றி பார்த்தோம். அடுத்தது இந்த ஊழியர்கள் அதிகாரிகள் அவருக்கு வந்து சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதுக்கு பயிற்சி அளிக்க வேணும் ஒவ்வொரு நிறுவனம். அது பிரிவு 14 சொல்லுது. இனி பிரிவு 15, நிதியியல் உளவறுதல் பிரிவின் செயல்பாடுகள். நாங்கள் பார்த்தோங்க முன்னுக்கு நான் அஞ்சு நான் உங்களுக்கு இந்த சமரி மாதிரி தந்தது. இதில் கொஞ்சம் அதிர்ந்த பிரிவுகள் வந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமானதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன், முழுசாயமிடாத கூட சுருக்கித்தான் போட்டு கிடக்குது. பார்ப்போம். இந்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய நிதி உளவறுதல் பிரிவுக்கு வழங்கப்படும் அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளல் சரிதானே. இப்போ இந்த சட்டத்தின் பிரிவு 15 படி இந்த சட்டத்தின் ஏற்பாடுகள் அதாவது இந்த சட்டத்தின் ப்ரொவிஷனுக்கு அமையும் நிதி அதாவது ஃபினான்சியல் இன்டர்வியூ வழங்கப்படுற அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரிப்போர்ட்டிங்.
சந்தேகத்துக்கிடமான ஒரு செயல் ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு பற்றி இப்பிரிவுக்கு இன்னொரு நாட்டின் முகவர் ஒரு சட்ட அமலாக்க முகவர் அமைப்பு அல்லது ஒரு அரசாங்க நிறுவனம் அல்லது முகவர் மற்றும் தன்னிச்சையாக வழங்கப்படும் தகவலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த உள்நாட்டில் வழங்கப்படுற அறிக்கைகளை மட்டுமில்லை, இந்த பிரிவுக்கு இன்னொரு நாட்டின் முகவர் ஏஜென்ட் தானே வழங்குறது அல்லது ஒரு சட்ட அமலாக்க முகவர் அமைப்பு அல்லது ஒரு அரசாங்க நிறுவனம் மற்றது முகவர் தன்னிச்சையாக வழங்கப்படும் தகவலை வழங்குவதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பி, சட்டவிரோத செயல்பாட்டை உருவாக்குதல் அல்லது பண செலவை அல்லது பயங்கரவாத நிதியிடலான குற்றம் அல்லது பயங்கரவாத செயல்பாட்டுக்கு இணையானதொன்றுக்கு நிதியுதவி அளித்தல் தவறானதொன்றுக்கு சமமானதென நிதி உளவறுதல் பிரிவு கருதுகின்ற ஏதேனும் தகவலை அது பகிரங்கமாக கிடைப்பினும் சரி வர்த்தக ரீதியான தகவல்கள் அல்லது தகவல் சேகரித்தது அல்லது பராமரிக்கப்படுவது அரசாங்க தரவுத்தளத்தில் சேகரிக்கப்பட்ட தகவல் உட்பட தகவல்களை சேகரித்தது அல்லது நிதி நிறுவனத்தின் மேற்பார்வை அதிகாரியை சேகரிக்குமாறு கூறலாம். இப்போ இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேட்டா சேகன்றது ஒரு சட்டவிரோத செயல்பாட்டை வந்து உருவாக்குறதுக்காண்டி அது வந்து மணி லாண்டரிங்கோ டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கோக்கிடான குற்றமாக இருக்கிறதுக்கு சமனாக இருக்கலாம் என்று சந்தேகப்படைக்குள்ள அதை வந்து ஃபினான்சியல் இன்ஜினியர் அப்படி ஒன்றை கருதுது அப்படி ஒரு செயல் நடக்க போகுதுன்னு சொல்லிடுறோம். டிரான்சேக்ஷன் அந்த தகவல் எப்படி கிடைச்சாலும் தெரியாது, பகிரங்கமாக கிடைச்சாலும் சரி இல்லை கொமர்ஷியல் வர்த்தக ரீதியான தகவலாக இருந்தாலும் சரி அந்த தகவல் எங்கே சேகரிக்கப்பட்டு இருக்குதோ சரிதானே சேகரிக்கப்பட்டிருக்கு அல்லது பராமரிக்கப்படுறது மெயின்டைன் பண்ணது அது அரசாங்கத்தின் தகவல் தகவல் தரவுத்தளத்தில் இருந்தாலும் கவர்மெண்ட் டேட்டாபேஸ் இருந்தாலும் சரி அந்த தகவலை சேகரிக்கலாம் அல்லது அந்த நிதி நிறுவனத்தின் மேற்பார்வை அதிகாரியை வந்து சூப்பர்வைசரி அத்தாரிட்டியை வந்து கேட்கலாம் அந்த தகவலை சேகரிக்க சொல்லி சேகரித்து தங்களுக்கு தேவையான நேரத்தில் பெற்றுக்கொடுறதுக்கு கேட்கலாம். அது பிரிவு பி வந்து சொல்லுது, இதின் பிரிவு 15 இந்த பி சொல்லுது நிதியுள்ள உழவர்தல் பிரிவின் செயல்பாடை பற்றி சொல்லுது 15 அதாவது டேட்டா கலெக்ஷன். இப்போ எங்கெங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அதோரிட்டி இருக்குன்றதை சொல்லுது. சி, அரச முகவர்கள் சட்ட அமுலாக்க முகவர் மற்றும் மேற்பார்வை முகவரையாண்மையிடமிருந்தும் இச்சட்ட தேவைக்காக தகவலை கூறலாம். அரச முகவர்கள் அது கவர்மெண்ட் ஏஜென்ஸ் சொல்றோம், சட்ட அமுலாக்க முகவர் மற்றும் மேற்பார்வை முகவராண்மையிலிருந்தும் இச்சட்ட தேவைக்காக தகவலை கூறலாம். இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இவற்றை இருந்து அல்லது லோ இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் அல்லது மேற்பார்வை சூப்பர்வைசரி ஏஜென்சிஸ் இவற்றை இருந்தும் ஏதாவது தகவலை வந்து கூறலாம் என்று சி சொல்லுது, அது ஃபினான்ஸ் இன்டர் யூனிட் தகவலை வந்து கூறலாம். டி வந்து எல்லா தகவல்களையும் அறிக்கைகளையும் ஆராய்தல் மற்றும் மதிப்பிடல் கேட்கப்படுறது முன்னூறு சமரியில் பார்த்தாங்க சுருக்கமாக எல்லா தகவல்களையும் அறிக்கைகளையும் ஆராய்தல் மற்றும் மதிப்பிடல். இ வந்து எல்லா நிறுவனங்களையும் பரீட்சித்தல் பிரிவு 18 குறிப்பிடப்பட்டிருக்குது, நாங்கள் பிரிவு 18 பார்க்க இல்லைன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நிறுவனங்களையும் பரீட்சித்தல் அதாவது சூப்பர்வைஸ் பண்ணலாம் அல்லது ஆடிட் பண்ணுறதுக்கு இருக்குது. அடுத்தது அறிக்கையிலிருந்து பெறப்படும் எந்த தகவலையும் பொருத்தமான சட்ட அமுலாக்க முகவரிடம் நிதி உளவிடுதல் பிரிவு இச்சட்டத்தின் கீழ் பரிமாற்றம் சந்தேகத்துக்கிடமானது என நியாயமாக கருதும் இடத்து ஆலோசனை கேட்கும். ஒரு ஒரு டிரான்சாக்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை வந்து எடுத்தா பிறகு அந்த தகவலை வந்து ஒரு சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் நினைச்சா அதுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் தேவைப்பட்டது என்று சொல்லி கருதினால் அதை வந்து ரிவர் பண்ணும் யார்கிட்ட ரிவர் பண்ண வேணுமோ அந்த அந்த பிரிவு அந்த சட்ட அமுலாக்கம் சட்ட அமுலாக்கம் இப்போ அட்டர்னி ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் போலீஸ் இருக்குது இவைக்கு வந்து அந்த இதை வந்து ரிஃபர் பண்ணும். அப்போ அந்த ஆலோசனையின் பிரதியை தொடர்புடைய மேற்பார்வை அதிகாரிக்கு அனுப்பலாம்.
என்ன அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி சும்மா வச்சு பிரயோசனம் இல்லை தானே, ஒரு சட்டவிரோதமான டிரான்சாக்ஷன் நடந்தது, சட்டவிரோதமா இப்ப பயங்கரவாத தொடர்புடைய அல்லது பண செலவு மணி லோண்ட்ரிங் இது கிளைந்து நடந்திருக்கேன், அதை வச்சிருந்து பிரியோசன் இல்லையா, அப்ப அதை போலீஸுக்கு கொடுக்கணும் அல்லது சட்டமா தீர்வு கொடுக்கணும் வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறது. அது வந்து இப்ப சொல்லப்படுகிறது. கடைசி செயற்பாட்டின் தேதியிலிருந்து 6 வருடங்களின் பின் சந்தேகத்துக்கிடமான அறிக்கையில் குறிப்பிட்ட நபர் தொடர்பில் மேலும் நடவடிக்கைகள் அல்லது தகவல் இல்லாத போது அளிக்க முடியும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்றது வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. நீண்டாலும் வச்சிருக்க தேவையில்லை, 6 வருஷம் வந்து வச்சிருக்கலாம். இப்ப கடைசி லாஸ்ட் டிரான்சாக்ஷன் டேட்ல இருந்து 6 வருடங்களின் பின், கடைசியா அந்த சொல்லப்பட்ட நபருடைய கணக்கிலேயோ அல்லது இதுல இருந்து 6 டிரான்சாக்ஷன் நடந்தது 6 வருஷத்துக்கு பிறகு சந்தேகத்திற்கிடமான அறிக்கையில் குறிப்பிட்ட நபர் தொடர்பில் மேலும் நடவடிக்கைகள் அல்லது தகவல் இல்லாத போது அளிக்க முடியும். இது வந்து இவ்வளவு ரிட்டென்ஷன் பீரியட பற்றி சொல்லுது. அது பிறகு டிஸ்ட்ராய் பண்ணலாம், டிஸ்ட்ரக்ஷன் செய்ய முடியும் ரெக்கார்ட்ஸ். வாடிக்கையாளரை இனங்காணல், பதிவுகளை பேணல், அறிக்கையிடல் கடமைப்பாடுகள், சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை அடையாளம் காணல் போன்றவை தொடர்பான விதிகளையும் வழிகாட்டுகளையும் வழங்க வேண்டும் அல்லது நிறுவனம் ஒன்றின் அதிகாரியை வழங்க செய்வித்தல் வேண்டும். அப்ப இதுல வந்து இந்த வாடிக்கையாளர் இனங்காணல் கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்றது, ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் சிறுதான ரிட்டன்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இல்லை மெயின்டெனன்ஸ், அறிக்கையிடல் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷன்ஸ், சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அடையாளங்காணல் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இப்படி அடையாளங்காணுறது, இது தொடர்பான விதிகளையும் வழிகாட்டலையும் கைட்லைன்ஸையும் ரூல்ஸையும் வந்து இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து கொடுக்க வேணும். இதுக்கு ஃபினான்சியல் நிறுவனங்கள் மற்றும் சொல்லப்பட்ட ரிப்போர்ட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வழங்க வேணும் அல்லது அந்த நிறுவனங்களுக்கு வழங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க வேணும். இது தொடர்பான நிறுவனங்களுக்கு பயிற்சியை வழங்கல, அப்ப இது வந்து முழுக்கும் பாத்துக்கும் சமநிலையும் இது தொடர்பாக பயிற்சிகள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண வேணும். உரிய விழிப்புணர்வு டியூ டெலிஜென்ஸ் மற்றும் இணைய விசாரணைகளை மேற்கொள்ளல், இதுதான் உரிய விழிப்புணர்வு மற்றும் இணைய விசாரணைகள் மேற்கொள்ளல், பண செலவை மற்றும் பயங்கரவாத நிதியிடல் போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கும் தடுப்பதற்குமான மேம்பட்ட வழிகளில் ஆராய்ச்சிகளையும் அபிவிருத்திகளையும் மேற்கொள்ளல். இப்ப ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மட்டும் பிரயோகிச்சு கொண்டு இருக்காமல் எந்த காலத்துக்கு காலம் இந்த இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபவர்களும் வழிகளை மாற்றிக்கொண்டிருப்பார்கள், தந்திரோபாயங்களை மாற்றிக்கொண்டிருப்பார்கள். அதுகளுக்கு வந்து ஏற்ற மாதிரி பயங்கரவாதத்திற்கு போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கும் தடுப்பதற்குமான மேம்பாடான வழிகளில் சரிதானே ஆராய்ச்சிகளையும் அவித்தையும் மேற்கொள்ள வேணும், டெவலப்மெண்ட்ஸையும் ரிசர்ச்சுகளையும் செய்து கொண்டுதான் இருக்கணும். இந்த வழிகள் மாறலாம், வேறு வர புது புது உத்திகள் நடக்கலாம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவை டெவலப் பண்ணி கொண்டு போகணும். பொதுமக்களுக்கு தொடர்பில் விழிப்புணர்வு கூட்டல் பார்த்தினாங்கள், பப்ளிக்கு அவேர்னஸ் செமினார்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண வேணும். உள்நாட்டு அரசு நிறுவனங்களுடன் அல்லது முகவருடன் தகவல்களை பரிமாற உடன்படிக்கை அல்லது ஏற்பாடு செய்தல், உள்நாட்டு அரசு நிறுவனங்களுடன் அல்லது முகவருடன் தகவல்களை இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அக்ரிமெண்ட்ஸோ அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேணும், அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்ய வேணும். இப்போ இதுதான் வந்து செயல்பாடுகள், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸின் செயல்பாடும் சில அதிகாரங்களும் இருக்குது. இதில் பார்ப்போம், அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது நிதியியல் உளவர்தல் பிரிவின் நியாயாதிக்க அதிகாரங்கள், ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்குது. என்னென்றால் இப்போ எப்படி ஒன்று உண்மையாக கண்டுபிடிச்ச ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன்ஸ் என்று வந்த பிறகு என்ன செய்யலாம், ஏழு நாட்களுக்கு பரிவர்த்தனை 7 டேஸுக்கு வந்து வந்து டிரான்சாக்ஷன்ஸை நிப்பாட்டணும். 7 நாளைக்கு நிப்பாட்டினா குறிப்பிட்ட கணக்கு அனைத்து கணக்குகளையும் நிறுத்துதல ஃப்ரீஸ் பண்ணுறது, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸை நிப்பாட்டுறது, மற்றது குறிப்பிட்ட கணக்கு அனைத்து அல்லது எல்லா கணக்கில் அவற்ற ரிலேட்டட் ஓல் அக்கௌண்ட்ஸை வந்து நிப்பாட்டி வைக்கிறது, பற்றுக்கள் எதுவும் அனுமதிக்கப்படாது, டெபிட்ஸ் வந்து எலவ் பண்ணுற இல்லை சரிதானே. 7 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றம் மூலம் நீக்கிறது, அதாவது நீதிமன்றம் என்று சொல்லியிருக்க
ஹைகோர்ட் கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு தான் இது போறது. நீதிமன்றத்தில் மூலம் நீட்டிக்கலாம், மேலும் 7 நாள்லேருந்து 3 மாதம் மட்டும் நீட்டிக்கலாம் மட்டும் இருக்குது. அப்போ உழவர் இந்த ஒரு கணக்கு வந்து பிளாக் பண்ணுறதா இருந்தால் கம்ப்ளைன்ஸ் டிவிஷன்ஸ் வந்து செய்யும், 7 நாட்களுக்கு நிப்பாட்டம், அவன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நிப்பாட்டிக்க பிறகு எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நிப்பாட்டம், அனைத்து கணக்கள் பற்றுகள் டெபிட்ஸ் நாட் அலவுட், 7 நாட்களுக்கு தான் அது செல்லும். பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஹைகோர்ட்டின் போய் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்ல இருந்து பெர்மிஷன் எடுத்தா எக்ஸ்டெண்ட் பண்றது. சாரி, நிப்பாப்பம் நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் பிரிவு 19 அபராதம் விதித்தல் பெனால்டி. ஆரம்ப மீறல் முதல் தரம் குர்கா முறைக்குள்ள அவருக்கு வந்து எந்த ஒரு வழக்கிலும் 1 மில்லியனுக்கு மேற்படாத அபராதம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போயிக்க இந்த மீறலுக்கு நீதிமன்றத்தால் 1 மில்லியனுக்கு மேற்படாத அபராதம் விதிக்கப்படும். அடுத்தடுத்த மீறல்களுக்கு ஒவ்வொரு இணக்க மீறலுக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் அபராதம் விதிக்கப்பட்ட தொகையை போன்று இரட்டிப்பானது. முதல் ஒவ்வொரு இணக்க மீறலுக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் அபராதம் விதிக்கப்பட்டு இரட்டிப்பானது. இதில் பார்த்தோம்னா என்னென்ன சொல்லப்படுது இந்த ரிப்போர்ட்டிங் எஃப்டிஆர்ஐக்கில் வாரத அதுக்கு வார குற்றத்தை மீறலை தான் இதில் சொல்லப்படுகிறது. இது மணி லாண்டரிங்கில் இல்லை, எஃப்டிஆர்ஐக்கில் வாரம் முதலுக்கு இப்போ சில நேரம் வங்கிகள் கூட அபராதத்துக்கு தண்டனைக்கு உள்ளாகலாம். என்ன ரிப்போர்ட் பண்ணாமல் அதில் விட்டால் ஃபினான்சியல் யூனிட் ரிப்போர்ட் பண்ணாவிட்டாலும் கூட பிரச்சனை, தண்டனைக்கு உள்ளாகலாம். பிரிவு 19 எஃப்டிஆர்ஐ அபராதம் விதித்தல். இப்போ இதில் வந்து எஃப்டிஆர்ஐயின் பிரிவு 2 மீறும் வைப்பு சான்றிதழை பெறாமல் இருக்கல. இப்போ என்னென்ன குற்றங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பாருங்க, என்னென்ன குற்றங்கள் என்று சொன்னால் வைப்பு சான்றிதழ், அதாவது சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் என்ற ஒன்று இருக்குது. சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் என்று அவங்களுக்கு தெரிய வேணும், முந்தி இருந்தது அதில் பேர் இல்லை, அதாவது பிளாக் மணியை கொண்டாடுறதுக்காண்டு நேரத்தில் டைம் டு டைம் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, யாரும் பிளாக் மணியை டிபாசிட் பண்ணி சர்டிபிகேட் எடுக்கலாம், அதில் பேர் இராது. அப்போ யார் டிபாசிட் பண்ணுறா அதுன்றது இல்லை, அது அது வந்து பிளாக் மணி நேரடியாக ஒரு பேங்க்களுக்கு வருகுது, பேங்க்களுக்கு வரையக்குள்ள அதில் வந்து பேர் ஒன்றும் இல்லாத யாரும் வச்சுருக்கிறாங்க தான் இது. அப்போ அப்படியான இப்போ அப்படி வச்சிருக்க இல்லாது, அப்போ இப்போ சொல்லப்படுது அப்படி வச்சிருந்தா அதுக்கு பெனால்ட்டி கொடுப்படும். 2016 வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு விதியன் 1 மீறும் சரியான காரணத்தை பெறாமல் உள்ளவருக்கு 30 கணக்குகளை திறத்தல். இப்போ இந்த கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் மீறது சரியான காரணத்தை பெறாமல் அவருக்கு 30 கணக்குகளை திறந்தால் அதுவும் தண்டனை இருக்குது. சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கைகளை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறுவது, சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எஸ்டிஆர். இப்போ இந்த சரியான நேரத்தில் சஸ்பெக்ட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க தவறுனா அதுவும் தண்டனைக்குரிய குற்றம், அபராதம் விதிக்கப்படலாம். இந்த இந்த குற்றங்கள் 1 மில்லியன் இந்த கதையெல்லாத்துக்கும் உள்ளாகலாம், கவனமாக இருக்கணும். பிரிவு 21 சொல்லுது பொறுப்புகளிலிருந்து பாதுகாப்பு, அதாவது நிதி உளவறுதல் பிரிவின் எந்த ஊழியர் அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட அதிகாரி முகவர் அல்லது நிதி உளவறுதல் பிரிவு நியமிக்கப்பட்ட நபர் அதன் சட்டபூர்வ கடமைகளின் போது எந்த சட்ட செயல்பாட்டிலும் சேதங்களுக்கோ தவறுக்கோ பொறுப்பாக மாட்டார், சில டேமேஜஸ் ஓ மிஸ்டேக்ஸ் அதுக்கு பொறுப்பாக மாட்டார், அச்செயல் அல்லது தவறு தீய நோக்கத்துக்காக செயல்படாவிட்டார். அவர் இந்த வேணுமென்றதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது வஞ்ச நோக்கத்தோடு செய்யாமல் தன்னுடைய சாதாரண கடமையாக அதை செய்யப்பட்டிருந்து அதில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த ஊழியருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றது அந்த பிரிவு 21 பொறுப்படைந்து பாதுகாப்பு அளிக்குது. அப்போ இந்த க்ளோஸும் இருக்குதான், அச்சியல் அல்லது தவறு தீய நோக்கத்துக்காக செயல்படாவிட்டால் செய்யப்படாவிட்டால் தீயணும் இந்த வேணுமெண்டு செய்யாமல் இது ஒரு நோமலாச்சு என்ற பொறுப்பாக மாட்டார் என்று பிரிவு 21 சொல்லுது. நாங்கள் பார்ப்போம் எஸ்டிஆர் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் எப்படி என்று பார்ப்போம். அது சஸ்பெக்டிங்
சஸ்பெக்ட் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லிக்க அது தொகை அண்டில் ஒரு 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 இந்த மாதிரி என்று பார்த்தால் ஒரு ஒரு சிறு தொகையாக கூட இருக்கலாம். ஆனால் சந்தேகம் வந்தால் முறைகிறது தேவை இருக்குது. இந்த தேவைப்பாடு என்னென்று பார்த்தால் ஒரு நிறுவனம் வந்து இந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கை அல்லது வேறு ஏதேனும் குற்றவியல் குற்றங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள். எந்த ஒரு பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை ட்ரை பண்ண டிரான்சாக்ஷன் இந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கை அல்லது வேறு ஏதேனும் குற்றவியல் குற்றங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் அல்லது சந்தேகத்துக்குரிய தகவல் பொருத்தமானதாக இருக்கலாம். எப்படி 2005 25 இலக்க பயங்கரவாத சட்டத்தின் நிதியுதவியை ஒடுக்குவதற்கான மாநாட்டின் விதிகளின் கீழ் ஒரு குற்றத்துக்கு தயாராக செயலுக்கு. அப்ப இது வந்து அதாவது அந்த பயங்கரவாத நிதி தடுப்புக்கான சட்டத்துக்கு இருக்குத்தானே, அந்த இதுக்குள்ள டிஸ் பண்ணப்பட்ட குற்றத்துக்குள்ள ஏதாவது குற்றத்துக்கு தயாராகிறதுக்காண்டி நிதி சேகரிக்கப்பட்டதோ என்னவோ அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது. அல்லது மணி லாண்டரிங் ஆக்டுக்கு கிளவாறு ஏதாவது குற்றம், ஒரு சட்டவிரோத செயலை உருவாக்கும் ஒரு செயலுக்காக ஒரு நபர் அல்லது நபர்களை விசாரிக்க அல்லது வழக்கு தொடர அல்லது 2006 ஐந்தாம் இலக்க பணப்பரிமாற்ற சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் நிதி கொடுக்கான மாநாடு 2005 சட்டம் அமல்படுத்த உதவியாக இருத்தல். இப்ப இதுகள் தான் வந்து இந்த தேவைப்பாடு, சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் சந்தேகத்திற்கான பரிசோதனை அறிக்கையின் தேவைப்பாடு. ஒன்று வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து ஒரு குற்றவியல் குற்றத்தோட தொடர்புதாக இருக்கிறேன்னு சந்தேகிக்கலாம், அல்லது பயங்கரவாத நிதியுதவிக்கு ஒடுக்குவதற்கான சட்டத்துக்கு கிளவாறு ஏதாவது குற்றம் அல்லது மணி லாண்டரிங் கிளவாறு ஏதாவது குற்றத்துக்கு என்று சந்தேகித்தால் அறிக்கையிட வேண்டும். அந்த நிறுவனம் அந்த சந்தேகம் உருவாகி அந்த தகவலை பெற்ற பின் நடைமுறைக்கு வந்தவுடன் ஆனால் அதிலிருந்து 2 வேலை நாட்களுக்கு பிந்தாமல் பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை அல்லது தகவல்களை நிதி புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்போ இப்படி ஒரு சஸ்பெக்ட் வந்து உருவாகிட்டுதுன்றா அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதிலிருந்து 2 வீர நாளுக்கு பிந்தாமல் பரிவர்த்தனை அல்லது பரிவர்த்தனை முயற்சி பரிவர்த்தனை இந்த தகவலை ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் நிதி புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டும். சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கையிடல் என்றால் என்ன? சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கை என்பது சந்தேகத்துக்கிடமான அல்லது சந்தேகத்துக்குரிய செயல்பாடு குறித்து நிதியியல் உளவறிதல் பிரிவுக்கு ஒரு நிறுவனம் தயாரித்த அறிக்கை. ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு கஸ்டமர்ட அக்கௌண்ட்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்குது, ஏன் இப்படி ஒரு தொகையால் வருது திடீரென்று வருகுது, இந்த தொகை இவருக்கு வழக்கமானதா இல்லை, அப்படி ஒரு சந்தேகம் வர்றதுக்குள்ள அது பிரிவுக்கு தயாரிக்கிறதுக்காண்டி அறிக்கிறது தயாரிக்கிற அறிக்கை எஃப்ஐயுக்கா தயாரிக்கிற ஒரு அறிக்கை. நிதி நடவடிக்கை பணிக்குழு பரிந்துரையின்படி அறிக்கையிட நிறுவனங்கள் அறிக்கையிட வேண்டும் மற்றும் அது செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான நடைமுறைகளை நிறுவுவதற்கு நிதியியல் உளவறிதல் பிரிவு நடவடிக்கை மேற்கொள்ளும். நிதி நடவடிக்கை பணிக்குழு பரிந்துரை முதலே பார்த்துட்டு எஃப்ஐடிஎஃப் அறிக்கையிட நிறுவனங்கள் எஸ்டிஆர் அறிக்கையை கொடுக்க வேணும் மற்றும் அது செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான நடைமுறைகள் என்ற பெயருக்கு நிதியியல் உளவறிதல் பிரிவு நடவடிக்கை மேற்கொள்ளும். சட்ட தேவைப்பாடுகள் லீகல் ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன பார்த்தால் நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் ஏதேனும் பரிவர்த்தனை அல்லது இந்த பிரிவு 7 சொல்லுது முயற்சித்த பரிவர்த்தனை எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது
எந்த ஒரு கிரிமினல் குற்றம் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருந்தால் ரெண்டு வீர நாட்களுக்குள் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு புகார் அளிக்கப்பட வேண்டியதாக அதாவது ரிப்போர்ட் பண்ண வேணும். இந்த பிரிவு 7 என்ன சொல்லுதுண்டா, எஃப்ஐ எஃப்டிஆர்ஐல ஏதேனும் டிரான்சாக்ஷன் அல்லது பண்ண டிரான்சாக்ஷன் வந்து சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது இதாவது கிரிமினல் ஒரு ஆக்டிவிட்டியோட தொடர்புடையதாக இருந்தது சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருந்தால் அது முக்கியமே, நியாயமான காரணம் இருந்தால் ரெண்டு வீர நாளுக்கு எஃப்ஐயுக்கு அறிவிக்க வேணும். நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் பிரிவுகளின் கீழ் எஸ்டிஆர் அறிவிக்க நிறுவனங்கள் இப்போ ஆர்ஆர் இந்த சட்டத்துக்களை அறிவிக்க வேண்டிய நிறுவனங்கள்னு சொன்னால் அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகள் மற்றும் அனுமதி பெற்ற விசேட வங்கிகள் அது சாதாரண வங்கிகள் என்ன லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் அண்ட் ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ், அனுமதி பெற்ற நிதி கம்பெனிகள் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் காப்புறுதி கம்பெனிகள் பங்கு தரகு நிறுவனங்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அதுக்குள்ளாலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்குது தானே, நாணய மாற்று நிறுவனங்கள் மணி சேஞ்சஸ் என்றது பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவை வழங்குனர் MVTS மணியூ வேல்யூ டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ் என்று இருக்குது, பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவை வழங்குனர் இதுல ஆர்ஆர் அறிவிக்கணும் என்று சொன்னா பேங்க்ஸ் அதாவது லைசன்ஸ் பேங்க்ஸும் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஷேர் புரோக்கர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்ச் நாணய மாற்று ஒத்தரைஸ் மணி சேஞ்சஸ் இருக்கேன் மணி சேஞ்ச் பணம் MVTS பணம் அல்லது பெறுமதி சேவை பெறுமதி பரிமாற்ற சேவை வழங்கினார்கள். அடுத்தது பார்ப்போம் நியமிக்கப்பட்ட நிதியெல்லாம் வியாபாரம் மற்றும் புலமைசார் நிறுவனங்கள் டிசிக்னேட்டட் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் சிதனி டிசிக்னேட்டட் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் டிசிக்னேட் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அல்லது பர்சன்ஸ்ன்னு சொல்கிறது இவை வந்து இது குறிக்கப்பட்டு சொல்லியிருக்கு இவை இப்படி என்று சொன்னால் ஆராக்கள் என்று சொல்லி டிசிக்னேட்டட் பண்ணியிருக்குது அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கெசட் ஒன்று வந்திருக்குது அதில் சொல்லியிருக்கு கசினோ சட்டத்தரணிகள் கசினோ குரூப் நடக்குது சட்டத்தரணிகள் என்று இதெல்லாம் வந்து பெருமளவுக்கு பணம் போகிற இடங்கள் சட்டத்தரணிகள் கணக்காய்வாளர்கள் சொத்து விற்பனை வியாபாரிகள் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறார்கள் பெருமதிமிக்க உலோகம் மற்றும் மெட்டல் அண்ட் பிரசிய ஸ்டோன் இதில் வந்து டீலர்ஸ் வியாபாரிகள் இருக்கிறோம் மற்ற நபர்களுக்காக முதலிடுதல் நிர்வகித்தல் அல்லது நிதி அல்லது பணத்தை முகாமைத்துவம் செய்தல் இப்போ இன்னொரு காண்டு அதை இப்போ அதர் பர்சன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் அதை அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மேனேஜ் பண்ணுறார்கள் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் ஓ கேஷ் அதை வந்து மேனேஜ் பண்ணுறார்கள் மற்ற நபர்களுக்காக தான் முக்கியம் ஓ அதர்ஸ் சரிதானே ஓ அதர்ஸ் பணம் அல்லது திரவ பிணையங்களை பாதுகாத்தல் அல்லது நிர்வகித்தல் மற்றவர்களுக்காண்டி கேஷ் ஓ லிக்விட் செக்யூரிட்டிஸ் பாதுகாத்தல் அல்லது நிர்வகித்தல் மற்ற பாதுகாப்பு பெற்ற சேவைகள் சேஃப்கீப்பிங் அல்லது சேஃப் டிபாசிட் ஃபெசிலிட்டிஸ் என்று இருக்குது அந்த சேவைகள் வழங்குகிறார்கள் நம்பிக்கை பொறுப்பு நிர்வாகம் ட்ரஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரஸ்டி மேனேஜ்மெண்ட் அல்லது முதலீட்டு முகாமைத்துவம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய ஃபண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஓய்வூதிய திட்டமாக சொல்றது சுப்பனிவேஷன் சொல்றது இதில் வந்து ஓய்வூதியம் என்று சொல்றது பென்ஷன் என்று இல்லாமல் சுப்பனிவேஷன் என்று சொல்லுது சுப்பனிவேஷன் அண்டைக்கில் அதுக்குள்ள கணக்கு வருது சுப்பனிவேஷன் அண்டைக்குள்ள இபிஎஃப் வரம் இடிஎஃப் வரம் ஏராளமான திட்டங்கள் அதுக்குள்ள வருது இப்போ இதுகளை மேனேஜ் பண்ணுறதும் வருது நம்பிக்கை பொறுப்பில் அந்த இதெல்லாம் நடக்குது நம்பிக்கை பொறுப்பு நிர்வாகம் இல்லை முதலீட்டு முகாத்துவம் அல்லது ஓய்வூதிய திட்டம் போட்டிருக்கேன் சுப்பனிவேஷன் சுப்பனிவேஷன் போடும்போது
தனிப்பட்ட மற்றும் சேர்ந்தவையான பத்திர முகாமைத்துவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஓ சேர்ந்தது கன்சாலிடேட்டட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இவ்வளவும் வந்து இந்த டிஎன்எஃப்பிஎஸ்க்குள்ள வருது. நியமிக்கப்பட்ட நிதியெல்லா வியாபார மற்றும் புலமைசார் நிறுவனங்கள் டிசிக்னேட்டட் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பர்சன்ஸ் பிஸ்னஸ் பர்சன்ஸ் என்னும் ப்ரொஃபஷனலும் வருது. ரைட், அடுத்தது பார்ப்போம். பணத்துய்தலை தடுப்பதற்கான சட்டம் பிரிவு 5 கீழ் எஸ்டிஆர் அறிக்கையிடல் மணி லாண்டரிங் அந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் சட்டம் 5 கீழ் எஸ்டிஆர் அறிக்கையிடல் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு வர்த்தகம் தொழில் வணிகம் அல்லது வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் போது பெறப்பட்ட தகவல் அல்லது பிற விஷயங்களிலிருந்து அறிந்த அல்லது நம்புவதற்கு காரணமான எந்த ஒரு நபரும் எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு சட்டவிரோத செயலிருந்து பெறப்பட்டதல்லது தீர்வாக்கப்பட்டுள்ளது என்ற தனது அறிவு அல்லது நம்பிக்கை எவ்வளவு விரைவாகவோ இலங்கை நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு வெளியிட வேண்டும். எந்த ஒரு நபரும் எந்த ஒரு வர்த்தகம் தொழில் வணிகம் அல்லது வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் போது பெறப்பட்ட அதாவது தொழிலை செய்யக்குள்ள பெறப்பட்ட தகவல் இன்ஃபர்மேஷனை வந்து அல்லது பிற விஷயங்களில் நடந்த அல்லது நம்புவதற்கு காரணமான எந்த நபரும் எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு சட்டவிரோத செயலிருந்து பெறப்பட்டது அல்லது தீர்வாக்கப்பட்டுள்ளது என்ற தனது அறிவு அல்லது நம்பிக்கை எவ்வளவு விரைவாகவோ இலங்கை நிதியியல் உளவு பிரிவு வெளியிடணும் அவ்வளவு சரியா சொல்ல வேணும். இந்த சட்டத்தின்படி சொல்லுது ஒரு ஆளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சரியா தெரிஞ்சால் இப்படி ஒரு சஸ்பெக்டட் அண்ட் சஸ்பெக்ட் பண்ணினா ஒரு டிரான்சாக்ஷன் இப்படி ஒரு என்ன சொல்றது அன்லோஃபுல் டிரான்சாக்ஷன் சட்டவிரோத செயல்பாடு பெறப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தா அவர் எவ்வளவு விரைவா சொல்லிருமோ அவ்வளவு விரைவா பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு தெரியப்படுத்த வேணும். யாரு இவர்கள் சட்ட அமுலாக்க அதிகாரிகள் ஒழுங்குபடுத்துபவர்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் பொறுப்பிருக்கு. சட்ட அமுலாக்க அதிகாரிகள் என்றால் லோ இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டிஸ் ஒழுங்குபடுத்துபவர்கள் ரெகுலேட்டர்ஸ் பொதுமக்கள் பப்ளிக் இந்த சட்டத்துக்கு கீழே இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எல்லாரும் மாட்டப்படணும். ரைட், இனி பார்ப்போம் சந்தேகப்படுறதுக்கு நியாயமான காரணிகள். சும்மா சொல்லி கொண்டிருக்கேன் சந்தேகம் சந்தேகம் உண்டு சந்தேகம் எப்படி சந்தேகம் படுறது என்றதுக்கு ஒரு சில குறிகாட்டிகள் சொல்லப்பட்டிருக்குது. என்ன விதத்தில் சந்தேகப்படலாம் என்ற ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம்னா கணக்கு குறிகாட்டிகள் இப்ப அக்கவுண்ட்ல வந்து பார்க்கலாம் என்னென்றால் சந்தேகம் வரலாம் ஒரு இன்னொரு டிரான்சாக்ஷன் சந்தேகப்படும்படியா இருக்குன்னு சொல்லி என்னென்று பார்க்கலாம் என்றால் வாடிக்கையாளரின் அறியப்பட்ட பின்னணி பரிவர்த்தனை முறைக்கு பொருந்தவில்லை. சரிதானே, அவருடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அறியப்பட்ட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் அந்த அவர் இப்ப செய்யற டிரான்சாக்ஷனுக்கும் மேட்ச் பண்ணதில்லை. இந்த அங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் அல்லது வங்கிக்கு தெரிஞ்சதுக்கும் சம்பந்தம் இல்லாத டிரான்சாக்ஷன் நடக்குது. பெரிய டிரான்சாக்ஷன் நடந்துருந்தால் அது பொருத்தம் இல்லை. இப்ப இதழ் வந்து சந்தேகப்படக்கூடியது. அடுத்தது வாடிக்கையாளர் நியாயமான விளக்கத்தை வழங்க மறுக்கிறார் அல்லது தவறான அடையாளத்தை பயன்படுத்துகிறார் அல்லது தகவலை சரிபார்ப்பதை கடினமாக்குகிறார். ஒரு ரீசன் என்னென்ன விளங்க என்று கேட்டா நேரம் மாட்டினோம் விளங்க தகவலை கொடுக்க மாட்டோம் அது உமக்கு என்ன விளங்க நான் காசு தானே போறேன் அப்படின்னு சொல்றேன் அல்லது ஒரு சரியான ஐடென்டிபிகேஷனை அல்லது கொடுக்கல பிள்ளையான ஒரு ஐடென்டிபிகேஷனை பயன்படுத்த அல்லது தகவலை சரிபார்ப்பதை கடினமாக்குறது அதாவது இன்ஃபர்மேஷனை அந்த வேரிஃபை பண்றதை ஒரு பிள்ளையா ஒரு கஷ்டமாக்குறது இதுகள் வந்து இந்த வங்கிக்கோ நிறுவனத்துக்கோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். பிரதியாரிப்புகள் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்போது வாடிக்கையாளர் பண பரிவர்த்தனைகளை வலியுறுத்துகிறார். வேற ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கு ஏன் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் அவர் விரும்புகிறார் என்றதை
வந்து சந்தேகத்துக்குரியது. சேரம் கேஷா இல்லாமல் பேங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளால் டிரான்சாக்ஷனை செய்யிட்டு இல்லை இல்லை கேஷாக தான் வேணுமென்று கேட்கலாம் அவர். அப்படியான இதுலேயும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிய சந்தேகப்படலாம். பண வைப்பு அல்லது திரும்பப்படுதல் அறிக்கையிடத்தக்க பரிவர்த்தனை வரம்புகளுக்கு கீழே தொடர்ந்து வருதல். இப்போ 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் வரைக்குள்ளே அவர் இப்போ 9 லட்சத்துக்கு குறைவா 9,90,000 உள்ளது ஒன்று இப்படி இப்படி ஏதாவது செய்ய அப்படி சிலர்கள் செய்யலாம். தொடர்ந்து வாரது நெடுக்கலும் இல்லை தொடர்ந்து எனக்கு ஒரு ரீசன் இருந்தா ஓகே இல்லை தொடர்ந்து அப்படி வரைக்குள்ள சந்தேகம் இருந்தா சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுத்தாருண்டா ஓகே முன்பு பார்த்தது இல்லையென்று சொன்னா சந்தேகம் இருக்கலாம். பல கணக்குகளின் நிதி ஒரு கணக்கில் மையப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா போடுறதா இருக்கும். கணக்கு ஒப்பீட்டளவில் சிறிய தொகையை வைத்திருக்கிறது ஆனால் பெரிய தொகைகளுக்கான இடைமாற்றல் கணக்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ கணக்கு வெளியே திறக்க சிறிய தொகை அப்புறம் இடையில பெரிய பெரிய தொகையெல்லாம் வந்து போகும் டிபாசிட் வரும் விட்ரோல் போகும் எல்லாம் செய்யும் ஃபைனலி பார்த்துக்க ஒரு பேலன்ஸ் பின்னருக்கு டேன் பேலன்ஸ் சிறியதாக இருக்கும். அப்போ அது என்ன டிரான்சாக்ஷன் நடக்குன்னு தெரியாதுன்னு அது சந்தேகத்துக்கு உரியதாக்கும். என்ன பிஸ்னஸ் அவர் செய்கிறாருன்றது செய்யாது. வங்கி கடுதலுக்கு ஒரே முகவரியை பயன்படுத்தும் பல வாடிக்கையாளர்கள் வங்கி கடுத்துறதுக்கு ஒரே முகவரியை பயன்படுத்தும் பல வாடிக்கையாளர்கள் ஒரு நபரின் குறித்துரைக்கப்பட்ட தொழில் நடத்தப்பட்ட பரிவர்த்தனைகளுடன் பொருந்தாது. சில பேரோட தொழிலை சொல்லுவீங்கனா அந்த தொழில சாதாரணமாக வரக்கூடிய வருமானம் பற்றி தெரியும். ஒரு 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 குறிக்கப்பட்ட தொழில வர்ற வருமானம் சாதாரணமாக தெரியும். ஒரு குறைஞ்ச வருமானமோ அல்லது ஒரு மாதத்துக்கு விளையாண்டு தெரியும். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல வர்ற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஏராளமாக இருக்கும். அப்போ அவருடைய இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. பெயர் முகவரி அல்லது பிறந்ததி போன்ற அடையாளங்களில் அசாதாரண முரண்பாடுகள் ஒரே நாளில் பல பரிவர்த்தனைகள் நடத்தப்பட்டன ஆனால் வெவ்வேறு கிளைகளில் நடத்தப்பட்டன. ஒரே நாளில் பல பரிவர்த்தனைகள் நடத்தப்பட்டன ஆனால் வெவ்வேறு கிளைகளில் நடத்தப்பட்டன. இதில் சந்தேகப்படலாம் ஆனால் சந்தேகத்தில் விட சில டிரான்சாக்ஷன் நியாயமாகவும் நடத்தப்படலாம். என்ன இப்போ உள்ள நிலைமையில் வங்கிகள் வந்து எல்லாம் சாணிமயப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில பேர்கிட்ட வந்து வியாபாரங்கள் வெவ்வேறு இடங்களில் பிஸ்னஸ் நடக்கும். அந்த ஒரு வேறு வேறு இடங்களில் இருந்து டிரான்சாக்ஷன்ஸ் செய்வினா சேல்ஸ் நடக்கும் இல்லை சேல்ஸ் வெஹிக்கிள் போகும் வேறு அப்படியா நடக்கல அது ரீசனோட விசாரணை நடத்தி பார்க்க அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதில் அப்படித்தான் இல்லை அந்த கஸ்டமர் பற்றி சரியான அறி இருந்தால் இவர் குறிப்பு தான் பிஸ்னஸ் செய்கிறேன்றே அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இல்லாத ஒரு இதில் வந்து ஒரு நாளில் அப்படி நடக்கிறதெல்லாம் சந்தேகத்துக்கு இருக்கும். சந்தேகப்படுறது நியாயமான சந்தேகமாக இருக்கணும்னு இவர் பார்த்துனாங்கள். அறியப்படாத மூன்றாம் தரப்பினர் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்கிறார்கள் அன்னோன் தேர்ட் பார்ட்டிஸ். இது ஒரு பிரச்சனை கிடையாது அன்னோன் தேர்ட் பார்ட்டிஸ் கணக்கு. இதில் வந்து பேங்கோடு இருக்குத்தானே 2 லட்சத்துக்கு மேலே டிபாசிட் பண்ணுறதுன்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி டிபாசிட் இருந்தால் அவங்க டீட்டெயில் கொடுக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எழுதணும். அட்ரஸ் பேர் டெலிஃபோன் நம்பர் ரீசன் எல்லாம் போட்டு எழுதணும்னு இருக்குது. இப்போ ஆனால் இப்போ இதே நேரத்தில் இப்போ டெக்னாலஜி கூடபடியாக கேஷ் டிபாசிட் சிடிஎம் வந்துட்டுது. அப்போ அதில் கூடிக்குள்ள என்னென்று ஒரு பிரச்சனை இருக்குது. அல்லது பிரித்து பிரித்து கூடிக்குள்ள அதிலே வருகுது. அந்த என்ன சொல்கிறது த்ரெஸ் ஹோல்டுண்டு பார்க்கணும். இப்போ இதில் மூன்றாம் தரப்பினர் கணக்கில் பணத்தை வைப்பு செய்கிறார்கள் அதுவும் சந்தேகத்துக்குரியது. வெளிநாடுகளில் ஏடிஎம் பெற்று கடனீடுகளை பயன்படுத்தி கணக்களில் வைப்பு செய்யப்படும் நிதி மீள புறப்படுகிறது. இங்கே டிபாசிட் பண்ணுறது வெளியில் போய்கொண்டிருக்கும் மழமானண்டு. இப்போ இதனால் சிலது இங்கே நடக்கும். இப்போ இதில் இந்த டெலிஃபோனில் வெறும் உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துட்டுது அப்படின்னோடனே இந்த சில சின்ன நம்பிய காதை வச்சு அதை அனுப்பினோடனே ஒரு டிபாசிட் பண்ணிச்சுனோடனே உடனே டிபாசிட் பண்ணுறது. டிபாசிட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ல அந்த காசு விட்ரோ பண்ணப்படுறோம். மோசடிகள் நடக்குது சட்டவிரோதமானது. செயலற்ற கணக்கு திடீரென்று செயலுள்ளதாவது வைப்பு தொகை அல்லது தொடர்ச்சியான வைப்புகளை பெறுகிறது அவை விரைவாக மாற்றப்படுகின்றன அல்லது திரும்ப பெறப்படுகின்றன. இப்போ டோமண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆகிருக்கிறது திடீரென்று டிபாசிட்ஸ் வந்து விட்ரா பண்ணி திரும்பி திருப்பி சத்தம் போடாமல் இருக்கும்.
திடீரென்று வந்து திரும்ப ஆக்டிவேட் ஆகி திரும்ப போகிறது. ஐநா தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ள நபர்கள் தனிநபர்கள் நிறுவனங்களின் பரிவர்த்தனைகள் அப்படி சேங்ஷன் லிஸ்ட்ன்னு சொல்லி வந்து கொண்டிருக்கும் அடிக்கடி யூஎன் சேங்ஷன் லிஸ்ட்ன்னு சொல்லி. இப்போ அந்த நிறுவனங்களோட டிரான்சாக்ஷன் செய்யப்படைக்குள்ள உள்ள தனிநபர்கள் செய்யக்குள்ள அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். அப்போ இதுகளை வந்து பார்க்கலாம். வங்கிகள் அவருடைய கணக்கின்ற குறிகாட்டிகளில் வந்து இந்த சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இனி பாப்பம் வாடிக்கையாளர்கள் நடந்து இது வந்து கணக்கு குறிகாட்டி. அப்ப கணக்கு குறிகாட்டி அதை வச்சு பேங்க்லயோ என்னவோ இருந்து பார்த்து கொள்ளலாம். இதே நேரத்துல வாடிக்கையாளர்கள நடத்தை வந்து எப்படி சந்தேகத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். வாடிக்கையாளர் வந்து அவருடைய நடத்தை வந்து வாடிக்கையாளர் வங்கி அறிக்கையிடல் கடமை குறித்து வழக்கத்துக்கு மாறாக அதிக அறிவை கொண்டுள்ளார் அல்லது உள்ளக கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறைகளில் அசாதாரண ஆர்வத்தை காட்டுகிறார். அதாவது வங்கி வந்து அறிக்கையிடல் கடமை கொடுத்து அதாவது பேங்க் இந்த ரிப்போர்ட்டிங் அது இதில் பற்றி ரிப்போர்ட்டிங் செய்கிற கடமைகளை பற்றி ஒரு அதிக அறிவு அவருக்கு இருக்குது அல்லது இன்டர்னல் பேங்கின்ட இன்டர்னல் கண்ட்ரோல் இன்டர்னல் ப்ரொசீஜியர்ஸ் பற்றி கொஞ்சம் கூட அங்கே இங்கே கேட்கறது அதில் தெரிஞ்சால் அவருடைய இந்த நடத்தை வந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குறதாக இருக்கும். வாடிக்கையாளர் தங்கள் விவகாரங்கள் தொடர்பான சீரற்ற தகவல்களை வழங்குகிறார். இப்போ இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்றது அப்படி இருக்குத்தானே சில கஸ்டமர்ஸ் என்னதுன்னு போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு தகவலை சொல்றது சீரற்ற தகவல். வாடிக்கையாளர் அவசரப்படுகிறார் பதட்டமாக இருக்கிறார் அல்லது தவிர்க்கக்கூடியவர் ஆகிறார். வாடிக்கையாளர் அவசரப்படுகிறார் பதட்டமாக இருக்கிற தவிர்க்கக்கூடியவராகிறார். இப்போ சில பேர் அதை பார்க்க கதைக்க வந்தால் இல்லை இல்லை பிசி பிசியாண்டு ஓடுறது அப்போ இப்படி ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்கல காசை போடுறது ஓடுறது விஷயம் கேட்க போ ஏதாவது என்ன கேட்க போனால் அல்லது தவிர்க்கிறது டெலிஃபோன் எடுத்தால் கட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர் வழங்கிய தகவல் பிற மூலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவலுக்கு முரணானது. வாடிக்கையாளர் வந்து வழங்கிய தகவல் முரணானது. வாடிக்கையாளர் பரிவர்த்தனை தொடர்பாக மற்றொரு நபருடன் கிளைக்கு வருகை தருகிறார் அந்த நபர் பரிவர்த்தனை தொடர்பாக அறிவுத்தர் வழங்குகிறார். இப்போ கஸ்டமர் வந்து இன்னொரு ஆளோட வாரர் இன்னொரு ஆளோட வரைக்குள்ள கஸ்டமர் சைலண்ட் கஸ்டமர் பேசாமல் இருக்க வந்தவர் தான் கணக்கை கதைக்கிறார். கணக்கை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அவர் தான் அவர் சொல்கிறபடி இவர் இப்படி செய்யும் அப்படி செய்யும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் கொடுக்குறார். அப்போ அது வந்து அதில் விளங்கும் வாடிக்கையாளரோட டம்மின்றது ஒரு சந்தேகம் வரலாம். இந்த வாடிக்கையாளரை வச்சுக்கொண்டு மற்றவர் தான் எதுவும் செய்கிறார்ன்றது வரலாம். அப்போ வாடிக்கையாளர் பரிவர்த்தனை தொடர்பாக மற்ற நபருடன் கிளைக்கு வருகிறார் அந்த நபர் பரிவர்த்தனை தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கினார். இனி முழுமையான முழுமையாக்கப்பட்ட பரிமாற்றங்கள் மட்டுமல்ல அதாவது கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் சந்தேகத்தை தருமன்றது இல்லை. அதாவது இன்கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சந்தேகத்துக்கு உள்ளாக்கலாம். எந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது முயற்சித்த பரிவர்த்தனையும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையிலும் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு கிரிமினல் குற்றத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கலாம் அவை புகார் அளிக்கப்பட வேண்டியதாகும். எந்த ஒரு பரிவர்த்தனை அதாவது டிரான்சாக்ஷன் அல்லது முயற்சித்த பரிவர்த்தனை எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையும் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு கிரிமினல் குற்றத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கலாம் அவை புகார் அளிக்கப்பட வேண்டியதாகும். காசு பரிவர்த்தனை அறிக்கையிடுவது சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கையிடுவதின் தேவைக்கு பதிலீடாகாது. இதில் வந்து இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் வந்து இந்த எஸ்டிஆர் சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டுக்கு என்ன சொல்கிறது அதுக்கு பதிலீடாகும்னு சொல்லிடுறேன். நாங்கள் இதில் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்கில் அறிவிச்சுட்டு இருந்தானே என்று சொல்லி
இருக்க இயலாது. அதுக்கு போனபடியா இதுல நாங்க சொல்ல தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, பதிலீடாகாதான்னு சொல்லுது. சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் தான் இந்த எஸ்டிஆருக்களால இன்ஃபார்ம் பண்ணவும். இது நார்மலா 1 மில்லியனுக்கு மேல இன்ஃபார்ம் பண்றது. இது இது அவ்வப்போது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் தொகையை பற்றி என்ற சந்தேகம் வரைகள்ல அறிவிக்கிறது எஸ்டிஆர். அறிக்கை இடும் நேரம், நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்ட தேவைப்படி சந்தேகத்துக்கிடமான அறிக்கைகள் நடைமுறையில் கூடிய விரைவில் நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் சந்தேகம் உருவான 2 வீர நாட்களுக்கு பிந்தாமல் சமர்ப்பிக்க வேண்டும். இதுல இந்த அறிக்கைறது எப்ப அறிக்கைற நேரம் என்றா, நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்ட தேவைப்படி, அதாவது லீகல் சந்தேகத்துக்கிடமான அறிக்கைகள் நடைமுறையில் கூடிய விரைவில் நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வளவு கிரியா செய்யணும், செய்யணும். சந்தேகம் உருவாகி 2 நாட்களுக்கு பிந்தாமல் அறிவிக்க வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், சந்தேகம் ஆரம்ப சந்தேகத்தின் ஆரம்ப உருவாக்கத்துக்கு பிறகு உங்கள் செயல்முறை நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் உங்கள் செயல்முறை முடிக்கப்படாலும் படாவிட்டாலும் சந்தேகமே தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த சந்தேகம் ஒன்று உருவாகிட்டுண்டா அந்த மிச்ச ப்ரொசஸ் கோஹாட்டியும் பரவாயில்ல, சந்தேகம் தான் உருவாகிருக்கு, சந்தேகத்தை தெரிவிக்கலாம். சந்தேகத்தை கையாள்வதற்கான உங்கள் செயல்முறை சந்தேகத்தின் அறிக்கையுடன் ஒரே நேரத்தில் தொடரலாம். சந்தேகத்தை இன்ஃபார்ம் பண்ணி போட்டு சந்தேகத்தை செய்யலாம். பிறகு அறிக்கையை அனுப்புவதற்கு முன்னர் நீங்கள் சந்தேகத்தை மறுக்க முடிந்தால் 2 வீர நாள் காலத்துக்குள்ள அது அறிக்கையை அனுப்பக்கூடாது. வந்து 2 நாளுக்குள்ள அறிவிக்க வேணும். சந்தேகத்தை அறிவிச்சு போட்டு அப்புறம் எழுத்துல அறிவிக்கத்தான். சந்தேகத்தை அறிவிச்சிருக்கு, சந்தேகம் வந்து இல்லை, சந்தேகம் இல்லையா, அது நேரடி ஜெனுவினான டிரான்சாக்ஷன் தெரிஞ்சா ரிப்போர்ட் அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லிடுறோம். இது வந்து அறிக்கையிடம் நேரம், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சந்தேகம் உருவாய் 2 நாளுக்குள்ளே அனுப்ப வேண்டும் இருக்குது. சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைக்கு புகாரளிச்சா பிறகு என்ன செய்யலாம், ஒரு ரிப்போர்ட் பண்ணியாச்சு, ரிப்போர்ட் பண்ணா பிறகு சஸ்பெக்டட்ன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணினா பிறகு பரிவர்த்தனைகளை இடைநிறுத்தவில்லை என்றால், அதாவது ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அறிவிச்சாச்சு சந்தேகம் பண்ணாரு, அங்கே பார்த்து அங்கே சந்தேகம் இல்லை என்று சொன்னால் வாடிக்கையாளர் வழக்கம் போல் வணிகத்தை தொடரலாம். வாடிக்கையாளரின் பரிவர்த்தனைகள் தொடர்பாக மேலதிக முன்னேற்றங்கள் ஏதும் இருந்தால் நிதியியல் உளவியல் வருதல் பிரிவுக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது இன்னும் அடிஷனல் வேற கணக்கள் திறக்கிறது, மீறிய கணக்கு திறக்கிறது, கணக்களை மூடுவதற்கான கோரிக்கை. இப்போ முதல் ஒரு சந்தேகமான டிரான்சாக்ஷனை பற்றி அறிவிக்க அதை பார்க்க அவ்வளோ சந்தேகமாக தெரியவில்லை. இப்போ அது இப்படி இல்லையாண்டா கணக்கு தொடர விடப்படுது. ஆனால் அப்படி அதுக்கு பிறகும் வேற வேற வித்தியாசங்கள் ஏதாவது தெரிஞ்சதென்றால், சந்தேகப்படமாக இருந்தால் அறிவிக்கப்பட வேண்டும். அடுத்தது இந்த இதனை நாங்கள் முதலும் பார்த்து நாங்கள் ஒரு எஸ்டிஆர் அறிக்கை அளித்த பிறகு நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டம் எஃப்டிஆரையின் 9வது பிரிவு ஒரு நபர் வேறு எந்த நபருக்கும் வெளியிடக்கூடாது, இன்ஃபர்மேஷனை வந்து வெளியில சொல்லக்கூடாது. இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கன்னு சொல்லி ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது, கஸ்டமருக்கு கூட சொல்ற இல்லை. நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு ஒரு அறிக்கை செய்யப்பட்டுள்ளது, ஒரு சந்தேகம் உருவாகி உள்ளது, பிற தகவல்கள் நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன, சரிதானே. இதுகள் வந்து ஒரு நபர் வேறு எந்த நபருக்கும் வெளியிடக்கூடாது. பேங்க் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கும், அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடக்க இதை வந்து சொல்லக்கூடாது. சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை அறிக்கையிடம் நபர்கள் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்போ அவர்களுக்கு எதிராக வந்து நாங்கள் முதலும் பார்த்துருக்கிறோம், எந்த ஒரு கிரிமினல் சிவில் அல்லது ஒழுங்காட்டு அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படக்கூடாது, சரிதானே. அத்தகைய நிறுவனம் ஒரு நிறுவனத்தின் கணக்காய்வாளர் அல்லது ஒரு நிறுவனத்தின் மேற்பார்வை அதிகாரம் அதாவது சூப்பர்வைசரி அத்தாரிட்டி அல்லது ஒரு இயக்குனர் டிரெக்டர் அல்லது பங்காளர் பார்ட்னர் ஒரு அதிகாரி ஊழியர்
அல்லது ஒருவரின் வேலைக்காக அந்த நேரத்தில் முகவராக பணியாற்றுபவர் சரிதானே அதாவது ஒரு 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 ஒருவருக்காண்டி இன்னொரு ஏஜென்ஸா வேலை செய்கிறவர் அல்லது அந்த நிறுவனத்தின் முகவர் கணக்காய்வு நிறுவனம் ஆடிட் ஃபர்ம் அல்லது மேற்பார்வை அதிகாரத்தின் போது செயல்படுபவர் நிறுவனத்தின் எந்த ஒரு செயலுடனும் கணக்காய்வு நிறுவனம் அல்லது மேற்பார்வை அதிகாரம் அல்லது இயக்குனர் பங்காளர் அதிகாரி ஊழியர்கள் அல்லது அத்தகைய நிறுவனத்தின் முகவர் முகவர் நிறுவனம் அதிகாரம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நல்ல நம்பிக்கையுடன் அல்லது இணக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது அதாவது கம்ப்ளைன்ஸ் இந்த சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட விதிமுறைகள் அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிதி புலனாய்வு பிரிவு வழங்கிய விதிகள் அல்லது அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இப்போ இதில் வந்து இந்த நபர்கள் வந்து பாதுகாக்கப்படணும் ஆறு இவைக்கு எதிராக எந்த ஒரு சிவில் கிரிமினல் அல்லது டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது இப்போ அந்த நிறுவனம் ஒரு நிறுவனத்தின் கணக்காய்வாளர் அல்லது நிறுவனத்தின் மேற்பார்வை அதிகாரி சூப்பர்வைசரி அத்தாரிட்டி அல்லது ஒரு டிரெக்டர் அல்லது பங்காளர் ஒரு அதிகாரி ஊழியர்கள் வேலைக்காக செய்தத்தில் பணியாற்றுபவர் அல்லது முகவர் கணக்காய்வு நிறுவன ஆடிட்டர் அல்லது மேற்பார்வை அதிகாரத்தின் போது செயல்படுபவர் நிறுவனத்தின் செயல்படுபவர் என்று சொல்லப்படுது இவைக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இதுல நிறுவனத்தின் இந்த ஒரு செயலுடனும் சரிதான் நிறுவனத்தின் இந்த ஒரு செயலுடனும் கணக்காய்வு நிறுவனம் அல்லது மேற்பார்வை அதிகாரம் அல்லது ஒரு இயக்குனர் பங்காளர் அதிகாரி ஊழியர்கள் அல்லது அத்தகைய நிறுவனத்தின் முகவர் நிறுவனம் அல்லது அதிகாரம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நல்ல நம்பிக்கையுடன் அல்லது இணக்கமாக மேற்கொள்ளப்படுகிறது அதாவது நல்ல நம்பிக்கையுடன் குட் ஃபெய்த் இணக்கமாக கம்ப்ளைன்ஸ் செயல்படுறது இந்த சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட விதிமுறைகள் அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நிதி புலனாய்வு பிரிவு வழங்கிய விதிகள் அல்லது அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்ப இதுல முக்கியமானது என்னென்னா இவை வந்து செயல்படுக்க இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வழங்கின ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதன்படிதான் இவை செய்யணும் அப்படி செய்ய அவர் செயல்பட்டு இருக்கக்குள்ள அவைகளுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இது எடுக்க முடியாது என்று சொல்லி இந்த சட்டம் பாதுகாப்பை வழங்குகிறது இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம் மணி லாண்டரிங் அண்ட் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் டிரான்சாக்ஷன்ல பார்த்துருக்கிறோம் இதாக நீங்கள் கேட்குறா கேட்கலாம் அடுத்த கிழமை இதின்ட கண்டினியூஷன் இருக்குது கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த அதில் ரெண்டு வகையான விடயங்கள் இருக்குது அதோட இந்த கிழமையோட முடிப்போம்னு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போகல ஸ்பீடாக போனாலும் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு அடுத்த கிழமையோட இந்த சிலபஸ் கவர் பண்ணு படம் இதாவது நீங்கள் கேட்க இருந்த இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே இருக்குது யூ கேன் ஆஸ்க் எனி திங் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எவல்யூஷன் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கு இதில் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் எவல்யூவேட் பண்ணி அனுப்புங்க அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கணும் கிளாஸ் முடிஞ்சா பிறகு அனுப்பலாம் உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தேன்ட்டு நீங்கள் படிக்க உங்களுக்கு சொல்ல வேணுமென்று சொல்லியிருந்தால் எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு செய்யலாம் படிக்க வேணும் ஜோதனைக்கு இப்போ வீட்டில் கூட எல்லோரும் வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுங்கன்றதான் நீங்கள் நீங்கள் ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் ரிவிஷன் கிளாஸ் வைக்கல கேட்கக்கூடியா இருக்கு டவுட்டுகள் கேட்டால் லோ அவ்வளோ கஷ்டம் இல்லை இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணல வேண்டாம் அந்த உங்களுக்கு இந்த நோட்ஸுகள் டியூட்ஸுகள் எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாதிரி சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணி தந்துருக்குது இதாக கேட்குறேன்னா கேட்கலாம் க்வெஸ்சன்ஸ்
இதுல வந்து இன்னைக்கு நாங்க பார்த்தது நான் திருப்பி திருப்பி வந்தா போயிக்க மணி லாண்டரிங்ண்டா என்ன டெரரிஸ்ட் ஃபினான்சிங்ண்டா என்ன பிறகு எஃப்ஏடிஎ ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்போஸ்ண்டா என்ன ஃபினான்சியல் சாரி ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்போஸ் இருக்குதோ எஃப்ஏடிஎஃப் அதிண்ட பரிந்துரைகளை பற்றி கொஞ்சம் போட்டிருக்கேன் பார்க்கணும் திருப்பி கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கணும் மற்ற இலங்கையில் இதுக்குள்ள சட்ட கட்டமைப்பு லீகல் சிஸ்டம் மற்றது பயங்கரவாத நிதியிடலை பற்றி பார்த்துருக்குறேன் கொஞ்சம் மற்ற இந்த சட்டங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம் இதுதானே பணத்தோ பணம் மணி லாண்டரிங் ஆக்ட் 2006 நம்பர் ஃபைவ் மற்றது சப்ரேஷன் ஆஃப் டெரரிஸ்டம் டெரரிஸ்ட் ஃபினான்சிங்ன்ற ஆக்டை வந்து பார்த்துருக்குறோம் இதை விட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் 2006 அதுதான் அதுதான் கூட வருது ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டின் செயல்பாடு பற்றி அடிக்கடி கேள்வியல் உங்களுக்கு வாருது என்ற பேங்க் டிரான்சாக்ஷனோட கூடுதலாக சம்மந்தப்படுறது அது அதில் தான் இதில் பார்த்துருக்குறோம் அந்த அது தொடர்பானதான் கூடுதலாக வந்திருக்கு அதிக செயல்பாடுகள் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் அதில் செய்யறது செய்ய வேண்டியது இப்போ இந்த கிளாஸில் இதை பார்த்துட்டோம் இந்த 2 or 3 மினிட்ஸ் மூலம் பேங்கர்ஸ் நீங்கள் கதைக்கிறதுக்கு வைக்கப்படக்கூடாது யூ கேன் ஹேட் டு டாக் யூ கேன் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்டி எனக்கு உங்களோட ஃபீட்பேக் இல்லாமல் எனக்கு தெரியாது நான் படிப்பிக்கிறது காணுமா காணாதா என்னென்று எனக்கு தெரியாது எக்ஸாம் 3-2 வரலாம் வந்தால் என்ன ஆல்ரெடி மெயில் நடக்க வேண்டிய நடக்க இல்லை இது நடக்கும் இது எக்ஸாமுக்கு என்ன ரெடியாக இருக்கீங்கன்னா இல்லை ஓகே தென் தேங்க்யூ வெரி மச் அடுத்த கிழமை சந்திப்போம் தட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் இந்த செஷனில் லாஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் ஓகே பாய்